அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சோலையில் மதிப்பிற்குரிய அனுஷா வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய காவிரி மைந்தன், வாசிப்பது தேவி. காவிரி மைந்தன் பாகம் 2 அத்தியாயம் 51. மாண்டவர் மீண்டும் வருவாரோ? கோயில் மாடத்தின் மீது நின்ற பொன்னியின் செல்வரின் மனதில் இருந்த பிரதான கேள்வி இதுதான். ஊமை ராணியை கூட்டத்தில் கண்ட பின் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டு போனார். யுகம் போல் தோன்றிய சில நொடிகளுக்கு சித்திரப்பாவையைப் போல் செயலற்று நின்றிருந்தார். அந்த காட்சியை கண்டவருக்கு ஆகாயத்திலிருந்து கீழே விடும் உணர்ச்சிதான் ஏற்பட்டது. அதி சீக்கிரத்தில் பூமியுடன் மோத போவதாக ஒரு எண்ணம். இல்லை இல்லை, அவர் காலின் கீழ் பூமி பிளந்து விட்டதாகவே தோன்றியது. வெகு விரைவில் பூமி அவரை விழுங்கப் போவதாகவே பயம். சிலை போல் நின்றவர் மனம் மட்டும் சித்தப்பிரமை கொண்டது போல இங்கும் அங்குமாய் தாவி தாவி குழம்பியது. அருள்மொழிவர்மர் இப்படி மதி குழம்பி கதி கலங்க காரணம்தான் என்ன? இக்கதை நடந்த காலத்தில் தஞ்சை இணையற்ற சீருடனும் சிறப்புகளுடனும் செல்வ வளத்துடனும் விளங்கி வந்தது. சோழ நாட்டின் வளமையே அதன் தலைநகரமாம் தஞ்சையில் பிரதிபலித்தது. இவற்றுக்கெல்லாம் நடுநாயகமாக இருந்த சோழ அரச பரம்பரை நிலைத்து நிற்க பெரும் பாடுபட்டு தன் உயிரை தியாகம் செய்த ஊமை ராணிக்கு கோயில் எழுப்பிக் கொண்டிருந்தனர் சோழர். அதன் கும்பாபிஷேக விழாவில் கோயிலின் மேல் மாடத்தில் இருந்து பார்வையாளர்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்தனர் சோழ அரச குடும்பத்தினர். அரச குடும்பம் குதூகலத்தில் இருந்தது. நகரவாசிகளும் உற்சாகம் பொங்கி ததுமும் மனநிலையோடுதான் திரளாக கூடியிருந்தனர். தலைநகரை சுற்றி அமைந்த கிராமங்கள் பல இருந்தன. ஆங்காங்கு வசித்த மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்று தஞ்சைக்கு வந்திருந்தனர். அது மட்டுமல்ல, சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டோ நேசப்பான்மையுடனோ இருந்த பல நாடுகளின் தலைவர்களும் வந்திருந்தனர். அவர்கள் எல்லாரும் கோயிலின் ஒரு பக்கம் அமர்ந்திருக்க அவர்களுக்கு அடுத்து அவர்கள் குடும்பத்தினரும் பரிபாரங்களும் காணப்பட்டனர். அனைவரும் இது சோழர்களின் மனதுக்கு பிடித்த விசேஷம் என்று அறிந்து தவறாமல் வந்துவிட்டனர். தன்னை பெற்றெடுக்காத அன்னைக்கு இவ்வளவு மரியாதையா என்ற வியப்புடன் கூட்டத்தை சுற்றி பார்த்த பொன்னியின் செல்வர் ஒரு அதிர்ச்சியான காட்சியை கண்டார். யாருக்காக கோயில் கட்டி கொண்டிருந்தாரோ அந்த பெண்ணே கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தாள். ஆம், ஊமை ராணி கூட்டத்தில் நின்று தனக்கென சோழர்கள் கட்டும் கோயிலை தரிசித்துக் கொண்டிருந்தாள், ரசித்துக் கொண்டும் இருந்தாள். முதலில் தன் கண்களில் தான் கோளாறு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார் பொன்னியின் செல்வர். இதெல்லாம் நிச்சயமாக உண்மையில்லை. இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் என்று சொல்லுகிறார்களே, அப்படி ஏதாவது இருக்க வாய்ப்புண்டோ? அதனால்தான் நம் கண்ணை நம்மை ஏமாற்றுகிறது போலும் என்று முதலில் முடிவு செய்தார். பின்பு, இல்லை இல்லை, இது போல நம் வாழ்வை இதுவரை நடந்ததில்லையே. இதற்கு முன் பலர் இறந்து நாம் பார்த்திருக்கிறோம். ஏன், நம் கையால் கூட பகைவர் பலரை கொன்றிருக்கிறோம். அதில் ஒருவரின் பிம்பத்தை கூட இதுவரை நாம் மீண்டும் பார்த்ததில்லையே. ஆனால் பலரது கண்களுக்கு முன் மாண்டு நாமே செதுக்கு தீமூட்டிய பெண் எப்படி கூட்டத்தில் நிற்கிறாள்? இதில் வேடிக்கை என்னவென்றால், அவள் நினைவாலே கோயில் எழுப்பும் நிகழ்ச்சிக்கு எப்படி வந்தாள் என்று நினைத்தார். இல்லை இல்லை என்றது அவரது பகுத்தறிவு. ஓய்வு கிடைத்த போதெல்லாம் பொன்னியின் செல்வர் கட்டப்பட்டுக் கொண்டிருந்த இந்த கோயிலுக்கு வருவதுண்டு. ஒவ்வொரு சிற்பத்தையும் கண்டு கழிப்படைவதுண்டு. அதுவே நம் மனதில் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிந்திருக்குமோ? தினந்தோறும் ஊமை நாச்சியாரின் கோயில் வேலைப்பாடுகளை பார்த்ததற்கும் இந்த பிரமைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமோ என்ற சந்தேகம் கூட அவர் மனதில் தோன்றியது. இல்லை, இப்படி இருக்குமோ? மாண்டு போய் வெகு காலமான மனிதர்களின் ஆவிகள் தங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளுக்கு வரும் என்று சொல்வார்களே. ஆண்டுதோறும் உயிர் நீத்த ஊமை ராணிக்கு பிதுர்கடன் செய்யும் கடமையை அவர் ஏற்றிருந்தார். அதனால் எனக்கு நன்றி செலுத்த ஆவி ரூபத்தில் வந்தாளோ என்றும் தோன்றியது. சக்கரவர்த்திக்கு அருகேதான் நின்று கொண்டிருந்தார் பொன்னியின் செல்வர். இருவரும் கோயிலின் மேல் மடத்தில் இருந்த நெரிசலில் ஒருவரோடு ஒருவர் உரசியபடிதான் நின்றார்கள். அவருடைய உடல் நடுக்கமுற்றதை கவனித்த அரசர், பொன்னியின் செல்வரை, தங்களுக்கு என்ன நேரிட்டது? உங்கள் முகம் வியர்த்திருக்கிறது, உடலெங்கும் ஒரு நடுக்கம் தெரிகிறது, கூட்ட நெரிசலினாலா என்று கேட்டார். அவரது குரல் பொன்னியின் செல்வருடைய மயக்கத்தை கலைத்தது. அரசர் பால் திரும்பி இல்லை என தலையை மட்டும் அசைத்தார். பேச வார்த்தைகள் வரவில்லை. அரசரை பார்த்துவிட்டு பொன்னியின் செல்வர் மீண்டும் கூட்டத்தை நோக்கினார்.
அவர் மறுபடி சுயமாக அறிவை பயன்படுத்தும் திறன் பெற்ற போது என்ன அதிசயம்? அங்கு யாரும் இல்லை. அந்த பெண் நின்றிருந்த இடம் காலியாக இருந்தது. உற்று நோக்கிய இடத்தில் கோயிலுக்கு முன் கூடியிருந்த பெரும் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் ஊமை ராணி புகுந்து மாயமாய் மறைந்து விட்டாள் போலும். முதலில் ஊமை ராணியை கூட்டத்தில் கண்டவுடன் பயந்து பதற்றமடைந்தார் பொன்னியின் செல்வர். எல்லாருக்கும் முன்னால் எவ்வளவு பெரிய முட்டாளாகி விடுவோம் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. உயிருடன் இருப்பவரை தெய்வமாக்கி கோயில் வேறு கட்டியாயிற்று. அவள் இறந்து விடவில்லை, உயிருடன் தான் இருக்கிறாள் என்ற உண்மை வெளியில் தெரிந்தால் ஊர் சிரிக்கும், உலகம் நகைக்கும். பின் பயம் மூடி மறைத்த அறிவு தன் நிலையை மீண்டும் பிடித்துக் கொண்டது. அவருக்கு பாடம் கற்பிக்கும் ஆசான் போல எடுத்துச் சொன்னது, இல்லை, இறந்து கிடந்த ஊமை ராடியின் சிதைக்கு தீ மூட்டியது நீ, இது அவளா இருக்க முடியாது என்றது அவரது பகுத்தறிவு. பின்தொடர்ந்து போய் பார் என்றது அவரது ஆர்வம். பொன்னியின் செல்வருக்கு ஒன்றும் புரியவில்லை. கூட்டத்துக்கு அப்பால் உள்ள அந்த மாயையை கண்டறிய விதி விடுத்த விடுகதை எனும் முடிச்சை கட்டவிழ்க்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. அப்போது அவருடைய மனதில் ஒரு பெரும் போராட்டமே நடந்தது. போகலாமா வேண்டாமா என்று மனதுக்குள் விவாதித்துக் கொண்டே சில நொடிகள் கழித்தார். அப்போது அவர் மனதில் எழுந்தது அடுத்த எண்ணம், இந்த அரிய சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. எப்படியாவது அந்த ஊமை ராணியை அணுகி முழு விவரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நிகழ்ந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று மட்டும் நாம் இதை செய்யவில்லை என்றால் பின்னர் வாழ்க்கையெல்லாம் வருத்தப்பட போவது உறுதி. இதனால் எதை நாம் இழந்தோம், எதை நாம் அனுபவிக்கவில்லை என்ற ஏக்கம் நிச்சயம் பின்னால் வரும். இதை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தார். இனி இங்கே தாமதித்து விடக்கூடாது. இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதை விட அது முக்கியம் என்று முடிவு செய்தார். ஆனால் முடிவெடுத்ததை செயல்படுத்துவது சுலபம் இல்லையே. அவளை பின்தொடர்ந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் கோயிலை சுற்றிலும் நின்று கொண்டிருந்த ஜனத்திரளை ஊடுருவி கொண்டு எப்படி செல்வது? தஞ்சை தெருக்களில் எல்லை போட்டால் எல்லை எடுக்க இடமில்லை. கோயில் திருவிழாவுக்கு அரச குடும்பத்தினர் அனைவரும் விஜயம் செய்ய போகிறார்கள் என்று செய்தி பரவியதிலிருந்தே அக்கம் பக்கத்தில் 10-15 காத தூரம் வரையில் இருந்த எல்லா ஊர்களும் காலியாகி தஞ்சை நிறைந்திருந்தது. கோயிலை காணும் பொருட்டு ஆயிரக்கணக்கானோர் தஞ்சை நகரில் வந்து மொய்த்த வண்ணம் இருந்தார்கள். ஒரே இடத்தில் அரச குலம் அனைத்தையும் பார்ப்பதற்கு யார்தான் ஆர்வம் கொள்ளாமல் இருக்க முடியும்? அவரை சூழ்ந்துள்ள மக்கள் அனைவரும் தம் மீதுள்ள அன்பின் மிகுதியினால் தம்மை போக விடாமல் தடுப்பார்கள் என்னும் எண்ணம் பொன்னியின் செல்வருடைய மனதில் தோன்றியது. அப்பப்பா, அவசரத்தில் கூட இவர்களுடைய அன்பு சிறையில் இருந்து தப்ப முடியவில்லையே என்று நினைத்துவிட்டு ஊமை ராணி மறையும் முன் என்ற இடத்தை பார்த்தார் பொன்னியின் செல்வர். அது இன்னும் காலியாகத்தான் இருந்தது. கொஞ்சம் பின் நகர்ந்தார் பொன்னியின் செல்வர். அரச குடும்பத்தினரும் கீழே இருந்த பார்வையாளர்களும் கோயில் கலசத்தையும் அதை சுற்றியுள்ள சாரத்தின் மீது குடத்துடன் ஏறிக்கொண்டிருந்த குருக்களையுமே பார்த்திருந்தனர். கோயிலுக்குள் அரச குடும்பம் பிரவேசித்த போது விழாவை நடத்துபவர்கள் பட்டினால் நெய்த பொன் ஆடையை அவர்களுக்கு போர்த்தினார்கள். பொன்னியின் செல்வர் அதை இப்போது எடுத்து தலையை ஒரு சுற்று சுற்றி முகத்தின் அடிப்பாகத்தை மறைத்துக் கொண்டார். தன்னை யாரேனும் அடையாளம் கண்டு கொண்டால் அங்கிருந்து ஒரு அடி கூட நகர முடியாது என்று அவருக்கு தெரியும். விரைவாக சாரம் வழியாக கீழே இறங்கினார் பொன்னியின் செல்வர். அதிவேகமாக கூட்டத்துக்கு இடையே நகர்ந்தார். ஆனால் அச்சமயம் அவர் வெளியேற எத்தனைத்த போது முடியவில்லை. ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் வயோதிகர்களும் அக்கூட்டத்தில் இருந்தார்கள். எல்லாரும் முண்டி அடித்துக் கொண்டு முன்னால் வர முயன்று கொண்டிருந்தார்கள். சிலர் விருப்பப்பட்டு கோயிலில் நடப்பதை சற்று அருகில் சென்று பார்க்கலாம் என்று எண்ணி முன் நகர்ந்தார்கள். ஒரே இடத்தில் நிற்க எண்ணும் மக்களும் அதனால் வேறு திக்கில் தள்ளப்பட்டார்கள். வாழ்வில் என்றோ வரும் சந்தர்ப்பம் இது. அரச குலத்தை அருகிலிருந்து பார்க்கும் பாக்கியம். இதை விட்டால் இனி என்றோ என்று ஆண்கள் கூட்டத்தினரிடையே இடித்து பிடித்துக் கொண்டு முன்னால் வர பிரயத்தனம் செய்தார்கள். அந்த மக்கள் வெள்ளத்தை எதிர்த்து வெளியே செல்வது மிகவும் கடினம். நாடே எதிர் திசையில் கோயிலை நோக்கி முண்டி முன்னேறி கொண்டிருந்தது. இவர் மட்டும் எப்படி எதிர்நீச்சல் போட முடியும்? ஜனங்களை விலக்கிக் கொண்டு போக முயன்றும் பலிக்கவில்லை. எப்படியாவது இந்த நகர மாந்தர்களின் அன்பு சிறையில் இருந்து தப்பித்து போனால் போதும் என்று இளவரசருக்கு தோன்றிவிட்டது. கூட்டத்தில் பலரையும் இடித்து தள்ளிவிட்டு முந்திக் கொண்டு சென்ற பொன்னியின் செல்வரை பெரும்பாலோர் திட்டினார்கள். பாவம், யாருடைய காட்சிக்காக கோயில் மேல் மாடத்தில் தேடிக் கொண்டிருந்தனரோ
அவர்தான் இது என தெரியாமல் சோழ நாடு தவம் செய்து பெற்ற புதல்வரும் காவிரி தாய் காப்பாற்றி கொடுத்த செல்வரும் ஈழம் வென்ற வீராதி வீரருமான பொன்னியின் செல்வர்தான் தங்களை தள்ளுகிறார் என்று தெரிந்தால் என்னவாகும்? ஆனால் அந்த வசவுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் பொன்னியின் செல்வர் முன்னால் சென்றார். பொன்னியின் செல்வர் முதலில் வெளிவர மிகவும் சிரமப்பட்டார். ஆனால் அவரை போலவே இந்த ஜனக்கூட்டத்தின் நடுவே நசுக்கப்படுவதை தாங்க முடியாமல் சிலரும் வெளியேற முயன்றனர். கூட்டத்தின் நடுவில் மாட்டிக்கொண்ட வயோதிகர்கள் பாடு பாவம்தான். எல்லாருமாய் அவர்களை நசுக்கினார்கள். கூட்டம் அலையைப் போல ஒரு பக்கத்தில் இருந்து வேறு ஒரு பக்கம் நகர்ந்தது. அந்த அசைவில் பலருடைய கால்களே தரையில் படாமல் தூக்கப்பட்டனர். இந்த முதியோர்கள் தாங்கள் நெரிசலில் மூர்ச்சையடைந்து விழுந்தால் என்ன ஆகும் என்று நினைத்தார்களோ என்னவோ. இல்லை இல்லை, வெளியே சென்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தனர். அவர்களுடன் இவரும் வெளியே செல்ல வழியை கண்டுபிடித்தார். சற்று போராட்டத்துக்கு பின் கூட்டத்தின் நெரிசலில் இருந்து விடுபட்டார் பொன்னியின் செல்வர். அவ்வப்போது திரும்பி பார்த்தார். தம்மை தொடர்ந்து யாரும் அகப்பரிவார வீரர்கள் வரக்கூடாது என்று கவனமாயிருந்தார். அண்ணன் ஆதித்யனின் கொலைக்கு பின் வேளக்கார படையினரின் பாதுகாப்பு அரச குலத்து ஆண்களுக்கெல்லாம் உண்டு என தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அரச குலத்தினருக்கே தெரியாமல் கூட இந்த அகப்பரிவார படையினர் வரலாம், மாறு வேடத்தில் தொடரலாம். ஊமை ராணி முதலில் நின்றிருந்த இடத்தை அடைந்தார் பொன்னியின் செல்வர். அவ்விடத்துக்கு பின்னே நான்கைந்து வரிசைகளில் மட்டும்தான் மக்கள் நின்றிருந்தார்கள். கூட்ட நெரிசலுக்கு அப்பால் தான் ஊமை ராணி நின்றிருந்தாள் போலும். வேணும் என்கின்ற போது வெளியேறலாம் என்று ஓரமாய் நின்றாலும் அவளை காணாமல் எழுந்த தன் ஏமாற்றத்தை அடக்கிக் கொண்டு சற்று சுதாரித்துக் கொண்டு மூளையை வேலையில் இறக்கினார். அவள் வெளியேறும் போது எத்திசையில் சென்றிருப்பாள் என்று யூகித்து அதே திசையில் ஓடினார். அவள் சோகம் தழுவிய முகத்துடன் அவரையே பார்த்திருந்த அந்த காட்சி இன்னும் அவர் மனதை விட்டு அகலவில்லை. அந்த பார்வையை நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு ரோமம் சிலிர்த்தது. ஐயோ, இது என்ன மாய ஜாலமோ, அதை தொடர்ந்து போகிறோமே என்று நெஞ்சில் ஒரு பக்கம் அச்சம் தோன்றிக் கொண்டிருந்த போது, அட, மாயமாயிருந்தால்தான் என்ன, தன் உயிரை கொடுப்பதன் மூலம் சுந்தர சோழரின் வாழ்வை யமனிடமிருந்து மீட்டுக் கொடுத்த அந்த உத்தமி இங்கு வந்திருக்கும் வாய்ப்பு உள்ளது, போய்த்தான் பார்ப்போமே என்று முடிவுக்கு வந்தார். அவள் சென்றிருக்க கூடும் என்றெண்ணிய திசையில் ஓடியும் நடந்துமாய் சென்றார் பொன்னியின் செல்வர். ஒவ்வொரு வீதியை கடக்கும் போதும் இடப்பக்கமும் வலைப்பக்கமுமாய் பார்த்தார். ஆள் நடமாட்டம் இல்லை. அதில் உலவும் மாந்தர் எல்லாம் ஓரிடத்தில் சங்கமித்த பின்னே தஞ்சை நகர வீதிகள் இதற்கு முன் எந்த நாளிலும் கண்டிராத அமைதியுடன் விளங்கின. ஆனால் அவரது இருதயம் அடித்த சப்தம் போர் முரசினை ஒத்திருந்தது என்றே சொல்ல வேண்டும். வீதிகள் வெறுமையாய் இருந்தன. கூட்டத்தில் ஊமை ராணியை தேடி பார்த்துவிட்டு வெகு வேகமாக நடந்து பல ஆளில்லா சாலைகளை கடந்த பின் கடைசியாக ஒரு நாற்சந்தியை அடைந்தார். எக்காலத்திலும் அது ஜன நெருக்கம் வாய்ந்த பகுதியாயிருந்தாலும் இன்று அவ்விடம் அமைதியாய் விளங்கிற்று. அமைதியை விட வெறுமையாய் இருந்ததாக பொன்னியின் செல்வருக்கு பட்டது. வீதியில் விளங்கிய சூனியம் அவர் மனம் இருக்கும் நிலையை பிரதிபலித்ததாகவே அவருக்கு தோன்றியது. மூச்சிறைக்க நாற்சந்தியில் நின்றபோது அவர் அந்த காட்சியை கண்டார். ஒரு மரத்தடியில் அவர் தேடி வந்த பெண் அமர்ந்து மடியில் தலை புதைத்து குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். அருள்மொழிக்கு படபடப்பு. மடியில் தலையை புதைத்து அழுதவள்தான் கூட்டத்தில் நின்றிருந்தவள் என்று உறுதியாய் நினைத்தார். சந்தேகமே இல்லை. இவ்வளவு நேரம் அவருடைய கால்கள் கடுக்க ஓடி கண்கள் சுற்றி சுழன்று தேடிக் கொண்டிருந்தவள் இவள்தான். மெல்ல நடந்து சென்று அவள் முன்னால் நேருக்கு நேர் நின்ற பொன்னியின் செல்வர் என்ன பேசுவதென தெரியாது விழித்தார். வாழும் நாட்களில் இவ்வளோ ஊமை செவிடு, இன்றோ ஆவி உலகத்திலிருந்து வந்திருப்பாள் போலும். மாண்ட பின் மனித ஊனங்கள் மறைந்து விடுமோ என்று யோசித்தார். ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நினைத்த பொன்னியின் செல்வர் ஒரு முடிவுக்கு வந்தார். குரலை சற்று தாழ்த்தி, நான் அருள்மொழி வந்திருக்கிறேன் என்றார். குரலை கேட்டு திடுக்கிட்டு அவள் தலையை உயர்த்தி நிமிர்ந்து பார்த்தாள். சித்த பிரமை கொண்டவளைப் போல் அப்படியும் இப்படியும் பார்த்து கொண்டிருந்த பெண் யார் என்று ஒரு நொடியில் பொன்னியின் செல்வருக்கு தெரிந்தது. அந்த பெண் தன் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே அவள் யார் என்று சரியாக ஊகித்துக் கொண்டார். தலைவிரி கோலமாய் காட்சியளிக்கும் இவள் ஊமை ராணி அல்ல, அவள் மகள் நந்தினி. ஆ,
இது என்ன அதிசயமான உருவ ஒற்றுமை? தத்ரூபமாய் அப்படியே இருக்கிறதே. இன்ப துன்பம் இரண்டையும் ஒரே நிமிடத்தில் அனுபவித்த குழப்பம் பொன்னியின் செல்வர் முகத்தில் தாண்டவமாடியது. முதலில் ஊமை ராணியின் பிம்பத்தை கண்டவுடன் பொன்னியின் செல்வருக்கு உற்சாகம் கூடியிருந்தது. நம்மை யார் வேணுமானாலும் என்ன வேணுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும், என் தாய் எனக்கு உயிருடன் கிடைத்துவிட்டால் போதும் என்றிருந்தார். ஆனால் நந்தினியை கண்டவுடன் அவருடைய உற்சாகம் குன்றிவிட்டது. முகத்தில் மோகன புன்னகையுடன் இந்த உலகத்தையே ஒரு காலத்தில் வசீகரித்தவள் இவள். அழகியதோர் உடை அலங்காரம் செய்த பின் அவள் பவனி வரும் எழில் என்ன? ஒரு காலத்தில் நந்தினியை கண்ட பலருக்கும் ஆசை வரும், சிலருக்கு பயம் வரும். அது ஆண்களை பொறுத்த மட்டில். பெண்கள் அனைவருக்கும் ஆத்திரமும் பொறாமையும் கூட வரும். ஒரு காலத்தில் கர்ப்பத்துடன் கூடிய ஏழன புன்னகைக்கு சொந்தக்காரி அவள். ஆனால் அதற்கு நேர் மாறாக சொல்ல முடியாத வேதனை இப்போது நந்தினியின் முகத்தில் குடிக்கொண்டிருந்தது. அழுதற்கான அறிகுறி தெரிந்தது. அழுது அழுது அவளுடைய முகமும் கண் இமைகளும் வீங்கி போயிருந்தன. திருதிருவென்று விழித்துக் கொண்டு அவரையே பார்த்தாள் நந்தினி. நந்தினியின் முகமும் பொன்னியின் செல்வரை கண்டவுடன் மலர்ந்தது. ஆனால் ஒரு நொடிதான். பின் தன்னை அறியாமல் வந்த மகிழ்ச்சியை அடக்கிக் கொண்டாள் போலும். உடனே மறுபடியும் சோகம் அவள் முகத்தை தழுவியது. சுய நினைவும் சுற்றுப்புறத்தை பற்றிய உணர்வும் வந்ததும் பயமும் கூட வந்தது. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். சுற்றி திரும்பி பார்த்தாள். தன்னை ஒரு குற்றவாளியாய் பார்க்கும் நகரம் இது என்று ஒரு கணத்தில் நினைவு வந்தது. ஆனால் பொன்னியின் செல்வர் தனியாய் நிற்பதை கண்டாள். ஒரு வினாடி கூட ஓய்வின்றி விளையாடும் விதியின் விந்தை. கோயிலின் திறப்பையொட்டி தஞ்சையின் தெருக்கள் எல்லாம் காலியாயிருந்தன. ஆனால் அந்த காலி தெருக்களில் இருவர் மாத்திரம் தனியே இருந்தனர். ஒருவர் கோயில் கட்ட பிரம்ம பிரயத்தனம் செய்த பொன்னியின் செல்வர், மற்றொருவர் அந்த விழாவில் பிரதம விருந்தாளியாக இருந்திருக்க வேண்டிய ஊமை ராணியின் மகள் நந்தினி. இருவரும் கும்பாபிஷேகமே வேண்டாம் என்று ஆளில்லா தெருவில் ஒருவரை ஒருவர் ஏறிட்டு பார்த்துக் கொண்டு நின்றார்கள். அத்தியாயம் 52. இவனுக்கு மலரையொத்த இதயமா? காட்டில் வாழ்ந்த நந்தினி தன் தாய்க்கு தஞ்சையில் ஒரு கோயில் கட்டப்படுகிறது என்று வழிபோக்கர்களிடமிருந்து கேள்விப்பட்டாள். தன் உறைவிடத்தின் அருகே ஓடிய சாலையில் வழக்கத்துக்கு அதிகமாக பலரும் தலைநகரை நோக்கி செல்லவே என்னவென்று விசாரித்தாள். அந்த மக்களும் தஞ்சையில் நடக்கவிருந்த விசித்திர நிகழ்ச்சியை பற்றி சொன்னார்கள். ஈழத்தில் பிச்சையாய் தெரிந்த அந்த புண்ணியவதியாம் ஊமை ராணிக்கு தலைநகரில் கோயில் எழுப்புகிறார்கள் சோழர்கள் என்று கூறினார்கள். முதலில் அவளுக்கு வந்தது சந்தேகம்தான். நம்மை பயப்படுத்தவோ சிறைப்பிடிக்கவோ நடக்கும் முயற்சியாயுது? சோழர்கள் நல்லவர் போல போக்கு காட்டி தன்னை நயவஞ்சகமாக தண்டித்து விடுவார்கள் என்று நினைத்து விட்டாள். சோழனின் மனம் திறவுகோல் இல்லாத பூட்டு, உடைத்துத்தான் திறக்க வேண்டும் என்று ரவிதாசன் அடிக்கடி சொல்வானே. சோழன் எப்போதும் நேர்மை நெறி தவறாதவனாகவும் தீர விசாரித்து நீதி வழங்கும் அரசனாகவும் தன்னை பிழி காட்டிக் கொள்வார். பசுவை திருப்தி செய்ய தேர்காலை தன் மகன் மீது ஏற்றுவார். ராஜாளியை திருப்தி செய்ய தன் தொடையிலிருந்து தசையை அறுத்து கொடுப்பான். அவையெல்லாம் இலக்கியத்தில் இடம் பிடிக்கும் வரைதான் என்றும் சொல்வான் அவன். அதுபோலத்தான் ஜென்ம பகையாளிகளாம் எதிரணி தலைவர்கள் இருவரின் தாய்க்கு கோயிலும் எழுப்புகிறானோ என்னவோ. ஒளிந்திருக்கும் அவர்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர தீட்டிய திட்டமாயுது. ஆனால் தாயின் கோயிலை நிர்மாணிக்கும் வேலைகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன என்று கேள்விப்பட்டவள் அதை காண ஆர்வம் கொண்டாள். எனினும் தஞ்சைக்கு வர மிகவும் தயங்கினாள். சென்றால் யாரேனும் அடையாளம் கண்டுகொள்வார்களா? அந்த நயவஞ்சகரை நாட்டுக்கு திரும்ப நினைக்கும் எனக்கு அசாதாரண தைரியம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று தனக்கே சொல்லிக்கொண்டு நகைத்தாள். போகும் வழியில் அல்லது சோழ நாட்டில் பிராணாபத்தில் சிக்கிக் கொண்டால் என்னாவது? அந்த நாட்டுக்குள் நீ அகப்பட்டுக் கொண்டாய் என்றால் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று கேட்டது அவள் மனம். தன் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு போகாமல் இருந்துவிட முயற்சித்த நந்தினிக்கு காட்டில் இருப்பு கொள்ளவில்லை. மனம் தஞ்சையிலும் உடல் கானகத்திலும் மாட்டிக்கொண்டு அந்த பிரிவினையில் துடியாய் துடித்துக் கொண்டிருந்தாள். ஓரிரு நாள் தானே பயணம். இன்று நாம் இருக்கும் நிலையில் நம்ம யாரும் அடையாளம் கண்டுகொள்ள கூட மாட்டார்கள்.
சென்று வந்து விடலாமே என்று நினைத்தாள். காரிய காரணங்கள் கேட்டு அறிந்து செயல்படுவது இதற்கு பொருந்தாது. இந்த வினோதத்தை பார்க்க பொது ஜனங்களுக்கே ஆர்வம் மிகுந்திருந்த போது தன் தாய்க்கு ஒரு கோயில் என்பது எப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சியை அவளிடம் தூண்டிவிட்டிருக்க வேண்டும். அலைச்சலினால் சிரமம்தான், ஆபத்தினால் சிரமம்தான், ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் போய்த்தான் பார்ப்போமே என்ற முடிவுக்கு வந்தாள். நந்தினி தஞ்சைக்கு கிளம்பி வந்தாள். நீண்ட நெடுநேர பயணம் முடியும் தருவாயில் களைத்து போயிருந்தாள். ஆனால் அவள் கண்ட காட்சி அவள் சோர்வையெல்லாம் போக்கியது. ஜனங்கள் அளவில்லாத ஆர்வம் கொண்டு அலை அலையாய் கோட்டை வாசல் வழியாக வந்து கொண்டிருந்தனர். தன் தாய்க்காக திரள் திரளாக தஞ்சைக்குள் இவ்வளவு பேர் நுழைந்தார்கள் என்பது நந்தினிக்கு சற்று பெருமையையும் தந்தது. நாடே விழா கோலம் கொண்டிருந்தது. தங்கள் இதயம் கவர்ந்த அரச குடும்பம் செய்த திருப்பணியை பற்றி ராஜ வீதிகளிலெல்லாம் ஜனங்கள் ஆங்காங்கு கூடி கூடி நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு துணி மூட்டையை சுமந்தபடி தலைவிரி கோலமாக நந்தினி தஞ்சைக்குள் பிரவேசித்தாள். கோட்டை வாசலில் கட்டுக்காவல் கோயில் விழாவை ஒட்டி தளர்த்தப்பட்டிருந்தது. கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து நந்தினி கோயில் விழாவை காண வந்தாள். தனது தற்போதைய அவல நிலையை கடந்த காலத்தில் அவளை அறிந்தவர்கள் யாரும் கண்டுவிடக் கூடாது என்று கவனமாகவும் இருந்தாள். கோட்டை கொத்தளங்களை தாண்டியவுடன் வேறு உலகுக்கு வந்துவிட்டோம் என்று நினைக்கும்படி கொண்டாட்டங்களும் கோலாகலங்களும் தஞ்சை நகரில் நடந்து கொண்டிருந்தன. சிரிப்பும் கேலியுமாக இருந்தது ஊர். எல்லா இடத்திலும் உவகை உற்சாகம். அந்த கூட்டத்தில் அவையெல்லாம் குன்றி காணப்பட்டவள் நந்தினி மட்டும்தான். அவள் இந்த நாட்டை விட்டு சென்று 5 காலம்தான் ஆனது. ஆனால் நாம் இந்த நாட்டை விட்டு வெளியேறி எத்தனை நாள் ஆயின என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் நந்தினி. நந்தினிக்கு அது எத்தனையோ யுகங்கள் போல தோன்றியது. அவ்வளவு மாற்றங்கள், அவ்வளவு செல்வம். அவள் மனதில் ஏற்பட்ட வேதனைக்கு அளவே கிடையாது. அந்த காட்டை விட்டு வெளியே வருவதற்கே அவளுக்கு வெட்கமாயிருந்தது. எனினும் தன் அன்னைக்கு ஒரு கோயில் என்பது யாருக்குமே கிட்டாத பாக்கியம். அதை அவள் கண்கள் இரண்டும் பாராமல் போனால் இந்த ஜென்மத்தில் அவளுக்கு மோட்சம் கிட்டுமா என்றே வந்தாள். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருந்த களியாட்டங்கள் அவளுக்கு தன் வாழ்க்கையின் வெறுமையை வெளிக்காட்டின. ஆனால் மனதை தேற்றிக் கொண்டாள். நமது மனநிலைக்கு எது மாறப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, நம்மை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் வரை அது நல்லதே என்று சமாதானப்படுத்திக் கொண்டாள். யாரேனும் அவளை அடையாளம் கண்டு கொண்டால் என்னவாகும் என்று தெரியும் நந்தினிக்கு. இவள் யார் என தெரிந்து கொண்டார்கள் என்றால் காலையும் கையையும் சேர்த்து கட்டி சிறைப்படுத்தி சென்று பெண் என்று கூட பாராமல் தன்னை நார்ச்சந்தி மத்தியில் கழுமரத்தில் ஏற்றி விடுவார்கள். அவள் மீது சோழர்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. இந்த ஊரில்தான் ஒரு காலத்தில் அவள் காலால் இட்டதை தலையால் செய்து முடிக்க அரசர்கள் தவம் இருந்தார்கள். ஆனால் அரியணைக்கு அடுத்த வாரிசு கடம்பூரில் கொல்லப்பட்டவுடன் இப்படியும் ஒரு ராட்சசி உலகில் இருக்க முடியுமா என்று நாடே அவளை சபித்தது. நந்தினியின் கணிப்பு சரியாகத்தான் இருந்தது. இந்த கூட்டத்தில் யாரும் அவளை கவனித்ததாக தெரியவில்லை. இம்மாதிரி சமயங்களில் மக்களின் தர்ம சிந்தனை கூடும் என்பது தெரிந்து பல பிரதேசிகள் ஊருக்குள் வந்திருந்தார்கள். அதில் அவளும் ஒருத்தி என்று நினைத்து விட்டனர் போலும். அதைக் கண்டு அவளுக்கே சிரிப்பு வந்தது. ஒரு காலத்தில் அவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் துளிர்த்தால் நெஞ்சம் பதறுகிறவர்கள் சோழ நாட்டில் 1,000-10,000 பேர் இருந்தார்கள். அவளது பவள செவ்வாயில் தோன்றிய புன்னகை இந்த நாட்டில் எத்தனை பேரை தடுமாற செய்திருந்தது. அவள் கன்னங்கள் குழிந்த போது கண்கொட்டாமல் அதையே பார்த்து கழிப்படைந்தவர்கள் எத்தனை பேர். அவளை தினந்தோறும் கண்ணாடியில் முகம் பார்த்து தன் அழகை கண்டு பெருமைப்பட்டாள். தன் அழகை கண்டவுடன் எதிரில் நிற்கும் ஆண்களின் கண்களில் மின்னும் மோகம் என்னும் ஜுவாலையை கண்டு பரவசப்பட்டாள். இன்று அவளை 2 முறை திரும்பி பார்க்க கூட இவ்வுலகில் ஆள் இல்லை. ஒரு காலத்தில் இந்த நகரில் அவள் வந்த பவனி என்ன, செலுத்திய அதிகாரம்தான் என்ன, இந்த 5 அவளை அடையாளம் கண்டுகொள்ள கூட இங்கு ஆள் இல்லையே. நியாயம்தானே, இவள் அப்போது 3 உலகங்களிலும் ஈடு இணையற்ற அழகி. ஆனால் இன்று அவளிடம் முன்பு இருந்த யவனத்தின் சோபை பிரகாசிக்கவில்லை. இந்த மோகினியின் முன்னால் புத்தி மயங்கி விடுகிறது என்று பலரும் அச்சப்பட்ட அழகா இது. இளமையின் நிலை அமையை பற்றி சித்தர்கள் சொன்னது சரிதான். அவள் அழகில் அவ்வளவு மாற்றம், அவளுடைய நடை உடை பாவனைகளிலே அவ்வளவு வித்தியாசம்.
நந்தினியிடம் 1000 பேரை அடக்கி ஆண்ட அழகு மங்கிவிட்டது. இல்லை, தனக்கே இட்டுக்கொண்ட தண்டனை போல குறைத்துக் கொண்டாளா? நந்தினி தன் தாயின் கோயிலுக்கு வழி கூட கேட்க தேவையில்லை. எல்லாருமே ஒரே திசையில் தான் நடந்து கொண்டிருந்தார்கள். இப்படி கூட்டம் ஒரே திசையிலேயே நடந்தால் கோயிலை லட்சக்கணக்கானவர்கள் அல்லவா சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்ற சந்தேகம் வந்தது நந்தினிக்கு. தன் தாய்க்கு இப்படி ஒரு பெருமையா, இப்படி ஒரு மகத்துவமா? கூட்டத்தினால் தள்ளப்பட்ட நந்தினி தன் தாய்க்கு கட்டப்பட்ட கோயிலின் முன் வந்து நின்ற போது அவளுக்கு கண்ணீரே வந்துவிட்டது. இந்த சோழர்களை தவறாக நினைத்து விட்டோம். என்னை காட்டிலிருந்து வெளிக்கொணர இது ஒரு சதி என்று நினைத்தோமே. இல்லை இல்லை, இது ஒரு பக்தியின் சின்னம், அன்பின் அடையாளம், நன்றி மறவாமைக்கு எடுத்துக்காட்டு. ஊமை ராணி செய்த தியாகங்களை உண்மையில் மறக்கவில்லை சோழர்கள் என்று நினைத்துக் கொண்டாள். கூட்டத்தில் திடீரென ஒரு சலசலப்பு. கூட்டமே ஒரு திசையில் திரும்பியதில் வந்த பரபரப்பு அது. எல்லாரும் பார்க்கும் திசையில் நந்தினியும் கவனித்தாள். கூட்டத்தினரின் தலைக்கு மேலே சாலையின் திருப்பத்தில் ஒரு யானை, அதன் மேல் அலங்கார அம்பாரி, அதில் மூ உலகையும் ஆளும் சோழ சக்கரவர்த்தி யானையின் அசைவுக்கு ஏற்றாற்போல் ஆடிக்கொண்டே வந்தார். அரசர் ஏறியிருந்த யானை வந்ததும் கூட்டத்தில் ஒரே அல்லோல கல்லோலம். அம்பாரியின் மேலிருந்த சக்கரவர்த்தியை அடையாளம் கண்டுகொண்டு, ஆகா, இவன் கோட்டை சுவருக்கு வெளியே நந்தவனத்தில் பூப்பறித்த சிறுவன் அல்லவா, இன்று பேரரசனாகிவிட்டான் என்று வியந்து கொண்டாள் நந்தினி. அடுத்து குதிரையின் மேல் வந்த ஆண்களை பார்த்தாள். இது என்ன அதிசயம்! பொன்னியின் செல்வர் மற்றும் வந்தியத்தேவனை எதிர்பார்த்துதான் வந்திருந்தாள். அந்த மூன்றாவது யார்? கந்தமாறனா? ஆகா, இப்போது கடம்பூர் சோழர்களுடன் சமரசமாகிவிட்டதா என்ன என்று யோசித்த நந்தினியின் மனதில் ஒரு லேசான வலி. தன் சொந்த வேலையை நிறைவேற்ற மாறனின் தங்கை மணிமேகலையின் மனதை கெடுத்து பித்து பிடிக்க வைத்ததே நந்தினிதான். அந்த நினைவுகளை கலைத்தது கூட்டத்தின் சத்தம். இந்த முறை சர்வ அலங்காரத்துடன் அரச குல மகளிர் வந்தனர். சோழ அரச குலத்து பெண்களை பார்த்தவுடன் நந்தினியின் மனதில் இன்னும் ஒரு வேதனையின் வலி. குந்தவியுடன் இவளுக்கு நெடுநாள் பகையும் பொறாமையும் இருந்தது. அங்கே உத்தம சோழரின் பட்ட மகிழ்ச்சி பூங்குழலி அம்மையார் அகமகிழ்ந்து முகமலர்ந்து ஜனங்களுக்கு கையசைத்துக் கொண்டிருந்தாள். ஆஹா, அவள் கூட அழகா இருக்கிறாளே என்று நினைத்தாள் நந்தினி. பின் ஞாபகம் வந்தது, அவள் தன் மாமன் மகள் என்று. சற்று நேரத்துக்கெல்லாம் அரச குடும்பத்தினர் எல்லாரும் கோயிலின் மேல் மாடத்துக்கு ஏறினார்கள். அப்போதுதான் உச்சகட்டமாக மக்களின் ஆரவாரம் மானை பிளந்துவிடும் போல் இருந்தது. இந்த அன்பு நிஜமானது என தெரிந்து கொண்டாள் நந்தினி. விலை கொடுத்து வாங்கிய வாழ்த்துளி அல்ல. மேல் மாடத்திலிருந்த அரச குலத்தினரை நன்றாய் கவனித்தாள். எல்லாரும் தங்களை பார்த்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து கொண்டிருந்த மாந்தரை பார்த்து கையசைத்தனர். மற்றவரை எல்லாம் ஒரு கணம் பார்த்துவிட்டு அவள் பொன்னியின் செல்வரை மட்டுமே நெடுநேரம் பார்த்தாள். பாண்டியரின் குல நாசினி அவன், தனக்கு ஜென்ம விரோதி. அவனை தன் மகனாய் மதித்து ஊமை ராணி எவ்வளவு நாள் மகிழ்ந்திருக்கிறாள். நியாயமாக தன் தாயிடமிருந்து தனக்கு வர வேண்டிய அன்பை அபகரித்தவன் இவன்தான். ஆனாலும் அவன் மேல் ஒரு வெறுப்பு வரவில்லையே எனக்கு என்று வியந்தாள். அப்போது கூட்டத்தை பார்வையிட்ட பொன்னியின் செல்வர் தன்னை கண்டுவிட்டதாக மனதினோரும் ஒரு சிறிய ஐயம் கொண்டாள். அருள்மொழியின் பார்வை அவள் மீது பட்டது போல் ஒரு பிரமை. அவர்கள் இருவரின் கண்களும் சந்தித்ததாக அவள் நினைத்த நொடியில் அவன் ஒரு அடி பின் வைத்தான் என்பதை மட்டும் கண்டுகொண்டாள். அவர்களின் பார்வை சந்தித்ததும் சுய நினைவுக்கு வந்தாள் நந்தினி. உடனே விழா முடியும் வரை இங்கே இருக்க முடியாது என்று முடிவு செய்தாள். இருந்தால் அபாயம். சோழர்களுக்கு இன்னும் நம்மேல் உள்ளுர பகையும் உண்டு. இனி இங்கு இருக்காதே என துரிதப்படுத்தியது அவள் நெஞ்சம். கிளம்ப வேண்டுமென நினைத்து விட்டாள். உடனே நந்தினி விலகினாள். கூட்டத்தினுள் மறைந்தாள். பின் வெளியேறினாள். சுற்றியிருந்தவர்கள் செய்த ஆரவாரத்தை அப்போதுதான் முழுமையாக அவள் உணர்ந்தாள். மக்களின் குரலையே கேட்காமல் இருந்துவிட்டு இன்று இவ்வளவு பெரிய ஜனக்கடலின் முழக்கத்தை கேட்டது அவள் மனநிலையை வெகுவாக பாதித்தது. நந்தினிக்கு அழ வேண்டும் போல் இருந்தது. அது மட்டுமல்ல, இது என் தாயின் கோயில் என்று கதற வேண்டும் போல் இருந்தது. இது என் குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் என்று எல்லோருக்கும் கேட்கும்படி அலற வேண்டும் போல் இருந்தது. இனிமேல்
தனக்குள் பொங்கி வரும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதென உணர்ந்தாள். அவளுக்கு இப்போது தேவைப்பட்டது அமைதியான ஒரு இடம். சற்று நேரம் ஆறு அமர யோசிக்க ஊரின் கோடியில் ஒரு இடம் தேவைப்பட்டது. நீண்ட பெருமூச்சு விட்டாள். திரும்ப சென்ற போது நந்தினியின் கால்கள் தடுமாறின. நடக்க முடியாமல் காலியாய் இருந்த ஒரு தெருவில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தன் மடியில் தலையை புதைத்தவாறு அழுதாள். இந்த நாடே கொண்டாடிய போது தான் மட்டும் கனவுகள் எல்லாம் ஆயிரம் சுக்கல்களாகிவிட்ட ஒரு பெண் என்று அழுதாளோ? நாம் மட்டும் விதியுடன் விளையாடி தனியாக இருக்கிறோம் என்று நினைத்து அழுதாளோ? தன்னை மறந்த தாயை, தானும் மறந்த தாயை மற்றவர் மறக்கவில்லை என்று அழுதாளோ? இல்லை, கஷ்டம் வரும்போது அதுவரை அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் சேர்ந்தாற்போல் நினைவில் வந்து அழுகை வருமே, அதற்காக அழுதாளோ? எது எப்படி இருந்தாலும் மனதின் துன்பங்கள் எல்லாம் வெளியில் வாரிக்கொட்ட கண்ணீர்தான் சிறந்த வழி என நன்கு தெரிந்தே அழுதாள். மரத்தடியில் அமர்ந்து நெஞ்சில் இருந்த சோகத்தை எல்லாம் கண்ணீராய் வெளியேற்றினாள். காய்ந்து போய்விட்டன என்று எண்ணிய கண்கள் இன்று தாரை தாரையாக கண்ணீர் சிந்தின. எதற்கும் கலங்காத மனம் இன்று கலக்கமுற்றது. எவ்வளவு நேரம் அழுதாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. இச்சமயத்தில் யாரோ அருகில் வந்து தொண்டையை கணித்த சப்தம் ஒன்றை கேட்டபின் வெளி உலக நினைவு வரத் தொடங்கியது. அவளுடைய கண்கள் முதலில் லேசாக மேலே பார்த்தன. குன்று போல தேகம் கொண்டவன் ஒருவனின் நிழல் அவள் மேல் படர்ந்தது. அவள் எதிரே ஒரு மனிதன் நின்றான். அவள் தலை நிமிரும் வரை காத்திருந்து விட்டு, "நான் தான் பொன்னியின் செல்வன், வந்திருக்கிறேன்" என்றார். எதிரில் பொன்னியின் செல்வரை பார்த்ததும் நந்தினியின் கண்கள் அகன்று விரிந்தன. அவற்றில் அச்சம் தாண்டவமாடியது. பின்னர் நார்ச்சந்தியில் கழுமரம் ஞாபகம் வந்தவுடன் ஒரு நொடி நந்தினியின் இருதயம் துடிக்க மறந்தது. ஆனால் அவன் தனியாகத்தான் இருந்தான் என்று அறிந்தவுடன் அவளுடைய பீதியும் படபடப்பும் ஓரளவு குறைந்தன. சிறிது மனக்கிளர்ச்சிக்கு உள்ளானாள் நந்தினி. பயம் என்பது ஓரிரு நொடிக்குத்தான் அவளிடம் பலிக்கும். தஞ்சைக்கு வருமுன் எங்கேனும் சோழர் அரச பரம்பரையினரை பார்க்கும்படி நேர்ந்து விடுமோ என்று அஞ்சித்தான் வந்தாள். தென்பட்டாலும் பாராமுகமாக இருப்பது என்ற முடிவுடன் தான் இருந்தாள். எனினும் இப்படி கும்பாபிஷேகத்தை துறந்து அவள் பின்னால் அருள்மொழி வருவான் என்று அவள் சற்றும் நினைக்கவில்லை. அவள் முகத்தை உயர்த்தி அவரை பார்த்தவுடன் பொன்னியின் செல்வர் வியப்போடு உற்று பார்த்தார். அவள் யாரென தெரிந்தவுடன் ஸ்தம்பித்தார். சிலையான அவளையே வெறித்து பார்த்தார். ஊமை ராணியால் சோழ ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் நல்ல காலம் உருவான போது இவ்வேளையில் அவளுடைய மகளான நந்தினிக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருந்தது என்று அவருக்கு தெளிவாக தெரிந்தது. அவளை கண்டவுடன் எப்படியெல்லாம் வதைக்கும் வேதனை சுமையை சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்தது. நந்தினியிடம் அளவுக்கு மீறி மூப்பு வந்திருந்தது. எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் அதற்குண்டான மூப்பு ஏற்படும் போது இவளுக்கு மட்டும் எப்படி வயது அடங்கா புறவி போல பாய்ந்தோடிவிட்டது? அவள் முகத்தில் பழைய பொலிவை காணவில்லையே. அழகு குன்றி வெறிச்சென்றிருந்தது அவள் முகம். நந்தினியின் ஆரண்ய வாழ்க்கை தொடங்கி பாதி வியாழவட்டம் ஆகியிருந்தது. 5 ஆண்டுகள் கடந்ததில் இவ்வளவு மூப்பா? பஞ்சமெத்தையும் வெண் சாம்பர காற்றும் என வாழ்ந்த நந்தினிக்கு அந்த கானக வாழ்க்கை வயதை கூட்டியிருக்க வேண்டும். இந்த பெண்ணின் எழில் ஒரு காலம் எத்தனை பேரை வசியமாக்கியது! பிரம்மன் மறந்து போய் பலருக்கு கொடுக்க வேண்டிய அழகையும் அறிவையும் இவள் ஒருத்திக்கு கொடுத்து விட்டானோ என்று கூட பார்ப்பவருக்கு நினைக்க தோன்றும். பழுவூர் அரண்மனையில் அவள் கொடுங்கோல் அரசியாக விளங்கி வந்தாள். அவள் இட்டதே மாளிகைக்குள் சட்டமாக இருந்து வந்தது. சில காலத்துக்கு சோழ நாட்டிலும் அப்படித்தான். இந்த நாடே இவள் சொல்படி தலையாட்டியதற்கு காரணம் இவளிடமிருந்த காந்த சக்திதான். ஆனால் அதே எழில் இன்று எங்கே போனது? எடுக்க எடுக்க குறையாத பாத்திரம் அது என்று நினைத்து எழிலின் சக்திகளை உபயோகித்தவளுக்கு ஒரு நாள் அதனுள் கையை விட்டு பார்த்தபோது அது காலியாயிருப்பது தெரிய வந்தது போலவே ஆனாளோ நந்தினி? இன்று பிச்சியாய் பைத்தியக்காரியாய் தெரிகிறாளே என்பது போலான நினைவுகள் பொன்னியின் செல்வருக்கு வந்தன. பொன்னியின் செல்வர் என்ன பேசப் போகிறார் என்றறிய நந்தினிக்கு ஆவலாய்த்தான் இருந்தது. தன்னை துவேஷித்த குலத்தின் கொழுந்து தன்னை கடுஞ்சொற்களால் ஏசுவானோ, இல்லை சிறை பிடிப்பானோ, இல்லை கூட்டத்தை அழைத்து கல்லால் அடிக்கச் சொல்லுவானோ? தன் தமையனை கொன்றவள் இவள் என்று நினைத்திருந்தான். அதனால் இதில் எது வேண்டுமானாலும் செய்வான். ஆனால்
சற்றும் எதிர்பாராத விதமாக பொன்னியின் செல்வர் பேசினார். கோயில் மேடையிலிருந்து நாற்பரமும் பார்க்கையில் தற்செயலாக என்னை அறியாமல் உங்கள் பக்கம் பார்த்தேன். உமது அன்னை என்று நினைத்து விட்டேன். தனக்கென கட்டப்படும் கோயிலில் கும்பாபிஷேகம் செய்கிற நாளில் ஊமை ராணியே காட்சி அளித்தார் என்று யூகித்து துரத்தி வந்தேன். உங்கள் உருவம் ஊமை ராணியை அச்சடித்து வைத்தது மாதிரி இருக்கிறது. தாங்களும் ஒருவேளை இந்த கோயில் விழாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், இங்கு வந்து சேர்வீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. அதனால்தான் உம்மை உமது தாய் என்று நினைத்து விட்டேன். இங்கு வந்த பின்னே நீர் யாரென மெல்ல மெல்ல புலனாயிற்று. மூன்று நாள் உறக்கமில்லை. முழு நேரமும் அவளது கோயில் சிற்பங்களையே பார்த்து கொண்டிருந்தேன் அல்லவா, அதனால் வந்த பிரமை என்று கூட நினைத்து விட்டேன் என்று சொல்லி சிரித்தார். தன்னை கண்டதில் இவனுக்கு மகிழ்ச்சியா என்று நந்தினிக்கு வியப்பாக இருந்தது. ஆனால் சட்டென அவர் முகம் இறுக்கமானது. இரு கைகளையும் கொப்பியவாறு கண்களில் நீர்மல்க கூறினார். தாயே, இவ்வளவு தூரம் வந்தீர்கள், கோயிலுக்குள் வந்திருக்கலாமே. கூட்டத்தோடு கூட்டமாய் நின்றுவிட்டு எங்களை எல்லாம் தண்டிப்பது போல மெல்ல நழுவி விட்டீர்களே. இவ்விதம் தண்டிப்பதற்கு என்ன குற்றம் செய்தேன் நான் என்றார். அதிர்ந்து போனாள் நந்தினி. எதிர்பார்ப்புக்கு நேர் மாறாக இப்படி நல்லவனாய் இருக்கிறானே இந்த பொன்னியின் செல்வன். இரும்பையொத்த இவன் தேகத்தில் இப்படி மலரையொத்த இதயமா என்று நினைத்தாள். அத்தியாயம் 53. அன்பெனும் சிலந்தி வலை. மரத்தடியில் அமர்ந்திருந்த நந்தினி சற்று தள்ளி அமரவே தன்னையும் அமரச் சொல்லுகிறாள் என்று புரிந்து கொண்டார் பொன்னியின் செல்வர். அவரும் அவள் அருகில் அமர்ந்தார். நந்தினிக்கு அதிசயம். கூட்டத்தில் அவளும் கோயிலின் மேல் மாடத்தில் பொன்னியின் செல்வரும் நிற்கையில் இருவரின் கண்களும் சந்தித்தன என தெரிந்து கொண்டாள். ஆனால் தன்னை தேட இவன் முற்படுவான் என்று நினைக்கவில்லை. நினைத்திருந்தால் இந்த மரத்தடியில் நில்லாமல் தஞ்சை கோட்டை சுவர்களுக்கு அப்பால் அவள் சென்றிருப்பது உறுதி. தஞ்சையில் யாராவது அவளை அடையாளம் கண்டு கொண்டால் பாராமுகமாய் நடந்து சென்று விட வேண்டும் என்ற உறுதி பூண்டுதான் வந்திருந்தாள். பொன்னியின் செல்வரோ தன் பங்குக்கு இன்று நடந்த விஷயத்தை தீர விசாரிக்காமல் விட்டு விடுவது சரியல்ல என்று நினைத்து விட்டார் போலும். பொன்னியின் செல்வர் அருகில் இருந்த நந்தினியை நன்கு கவனித்தார். நந்தினியின் தோற்றம் பரிதாபமாய் இருந்தது. கண்ணீர் மிகுதியாய் பெருக்கெடுத்ததால் கண்ணங்கள் கரை படிந்திருந்தன. அவள் கண்களில் மருந்துக்கு கூட ஒளி இல்லை. அதை கண்ட பொன்னியின் செல்வருடைய மனம் அளவில்லாத வேதனை அடைந்தது. ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை ஆகிய நாலு பேர் ஒரு உருவம் கொண்டு விளங்கியது போன்ற நந்தினியா இன்று இப்படி இருக்கிறாள்? அன்பாய் பேசிய பொன்னியின் செல்வருடைய முதல் வார்த்தைகள் நந்தினியை பிரமிக்க வைத்தன. சோழர்களில் எல்லாரும் கல்நெஞ்சம் கொண்டவர்கள் அல்ல என்ற புது கருத்தை ஏற்றுக்கொண்டாள். ஆதித்யனின் தலைமையில் சோழர் படைகள் பாண்டிய நாட்டில் சொல்ல முடியாத அளவுக்கு அட்டூழியங்களை செய்துவிட்டு போயிருந்தன. ஆனால் அவனது சொந்த தம்பி இப்படி மென்மையான இதயம் கொண்டுள்ளானே. இருவரும் மௌனத்தை எப்படி கலைப்பது என அறியாமல் தவித்தனர். ஒரே அரண்மனையில் குழந்தை பருவத்தை கழித்தாலும் பொன்னியின் செல்வர் நந்தினிக்கு மிகவும் இளையவர். அதனால் இருவருக்கும் நேரடி தொடர்பு மிகவும் கொஞ்சம்தான். அச்சமயம் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் இருந்த விழா மேடையிலிருந்து மாறி மாறி சப்தமும் நிசப்தமும் நிலவியது. அவ்வப்போது யாரோ முக்கியமானவர் கை உயர்த்தி அமைதி ஏற்படுத்தினார் போலும். உயர்ந்த அந்த கைக்கு மரியாதை கொடுத்த கூட்டத்தில் ஏற்பட்ட நிசப்தத்தில் கட்டியன் கூறுவோன் உயர்ந்த மேடை மீது நின்று இடி முழக்க குரலில், இன்னார் இந்த தர்மத்தை இந்த கோயிலுக்கு அர்ப்பணிக்கின்றார் என்று கூவினார். உடனே கூட்டத்தில் பேரிரைச்சலும் கேட்கும். அந்த சப்தங்களை கேட்டுக் கொண்டிருந்தனர் இருவரும். நந்தினியே மௌனத்தை கலைத்தாள். புடவை முந்தானையில் முகத்தை துடைத்த வண்ணம் கூறினாள், உம் நாட்டு மக்கள் இந்த விழாவினால் ஒரே உற்சாகமாக இருக்கிறார்கள். தஞ்சைக்குள் தனலட்சுமியை பிரவேசித்தது போல கழிப்படைந்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் அவர்களுடன் இல்லாமல் இங்கே ஒரு அவலைக்காக காத்திருக்கிறீர்களே என்றார். பொன்னியின் செல்வர் சிரித்தார். வந்ததில் தவறில்லை நந்தினி தேவியாரே, ஆனால் உண்மையில் சொல்ல போனால் நீர் என்று நினைத்து நான் வரவில்லை. முதலில் கூட்டத்தில் என் அன்னையும் ஒதுக்கமாக நின்று விழாவை பார்த்து கொண்டிருந்தாள் என நினைத்து விட்டேன். ஆனால் வந்ததற்கு வருத்தமில்லை. உம்மை கண்டதில் அதே அளவுக்கு மகிழ்ச்சி கொண்டேன். அவர் பேசிய உண்மையை கேட்டு புன்னகைத்தாள் நந்தினி.
அம்மாவே மீண்டும் உயிர் பெற்று வந்துவிட்டாள் என்று வந்தான் போலும். அவள் இறந்தவுடன் ஆவியாக வந்தாளோ இல்லை இறக்கவே இல்லையோ என்று குழப்பத்தில் இருந்திருக்கிறான். மாண்டவர் மீண்டு விட்டாரோ என்ற ஐயம் தீர்க்கவே வந்திருக்கிறான் இவன் என்று நந்தினி நினைத்தாள். உருவத்திலே அவளை போல் இருக்கிறேன், ஆனால் அவளுடைய சக்தியிலே லட்சத்தில் ஒரு பங்கு கூட எனக்கு கிடையாது. நந்தினியின் விரக்தியான சிரிப்பொலி கலந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இளவரசருக்கு மனம் நெகிழ்ந்தது. மேலும் தொடர்ந்தாள் நந்தினி, பூமியிலிருந்து ஒருவர் மறைந்தவுடன் அவரை பற்றிய நினைவுகள் நாளடைவில் மறைந்துவிடும் என நினைத்திருந்தேன். அம்மா இறந்து போய் 5 ஆண்டுகள் ஆனது, இன்னும் அவர் நினைவை மனதில் பசுமையாய் வைத்திருக்கிறீரே. நந்தினி தேவியாரே கேளுங்கள், எனக்கு வினா தெரிந்த நாள் முதல் நான் உன் அன்னையையும் என் தாயாய் கருதித்தான் வாழ்ந்து கொண்டு வந்தேன் என்றார் பொன்னியின் செல்வர். உமது தாயின் மீது எனக்கு ஆழ்ந்த பற்றுதல் உண்டு. அவளிடம் நான் வைத்திருந்த அன்புக்கு இந்த உலகத்தில் இணை ஒன்றுமே இல்லை. எனக்கென ஒரு தாய் இருந்தாள், என் குழந்தைகளுக்கு ஒரு தாய் இருக்கிறாள், எனினும் எனக்கு அந்த பெண் தெய்வத்தை மிஞ்சியது ஏதும் இல்லை என்றார். நந்தினி அதற்கு பதிலாக, என் பேரில் என் தாய்க்கு எவ்வளவோ பாசம்தான், ஆனாலும் அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிகமான பாசம் உங்கள் பேரில் ஏற்பட்டது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. உமக்கும் தெரியாது, அது தெய்வ சங்கல்பமோ அல்லது முன் ஜென்மங்களிலிருந்து பின்தங்கிய வாசமோ என்றாள். பொன்னியின் செல்வர் தலையை அசைத்தார். அப்படித்தான் இருக்க வேண்டும். அவள் எவ்வளவோ எனக்கும் எங்கள் குலத்துக்கும் செய்திருக்கிறாள். நான் என்ன கைமாறு செய்வேன் அவள் குலத்துக்கு என்றுதான் எனக்கு தெரியவில்லை. இந்த வார்த்தைகள் அவருடைய இதழ்களிலிருந்து விடுபட்டவுடன் ஒரு இனம் காண முடியாத சஞ்சலம் அவருடைய நெஞ்சில் நிறைந்தது. பெற்ற தாயை காட்டிலும் 10 மடங்கு அவருடைய அன்பை கவர்ந்திருந்த ஈழத்து ராணியின் மகள் நந்தினி. இவள் வாழ்வில் துன்பப்படுவது, அதுவும் சோழர்களின் செயல்களால் துன்பப்படுவது எவ்வளவு கொடுமை என்று நினைத்த பொன்னியின் செல்வர் மேலும் தொடர்ந்தார். தாயே, நீங்கள் எங்களுக்கு அநீதி செய்கிறீர்கள். ஏன் எங்களை எல்லாம் வெறுத்துவிட்டு காட்டில் இருக்கிறீர்கள்? தெரிந்தவர் யாரும் இல்லாத கனகத்தில் உமக்கு யார் துணை? அங்கு என்ன வேலை? அந்த கேள்வியை கேட்டபோது பொன்னியின் செல்வருடைய மனதில் விசித்திரமான எண்ணங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் உதித்தன. நந்தினி அந்த பொல்லாத பாண்டிய ஆபத்துதவிகளிடம் அகப்பட்டுக் கொண்டு கூண்டு கிளியைப் போல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதில் சந்தேகமில்லை என தோன்றியது. பொன்னியின் செல்வர் தன் குரலை உயர்த்தினார். உமக்கு துர்புக்தி புகட்டுவதியார்? எங்களுடன் மீண்டும் நீங்கள் வந்தினைய தடையா இருப்பவர் யார் சொல்லுங்கள். அவர்களை வெட்டி சாய்த்துவிட்டு உங்களை மீட்டு வருகிறேன் என்றார். அவளது முகத்தை நோக்கினார். அவளுடைய நோக்கம் அறிய, ஆனால் நந்தினி முகத்தை சுருக்கிக் கொள்ளவும் இல்லை, கோபத்தின் அறிகுறியை சிறிது கூட காட்டவும் இல்லை. அதற்கு மாறாக சிரித்தாள். என்னை காட்டில் கட்டாயமாக வைத்திருப்பவரை வெட்டி சாய்க்க வேண்டுமென்றால் உங்கள் வாளை உரையிலிருந்து உருவுங்கள். நீங்கள் வெட்டி சாய்க்க வேண்டியது என்னைத்தான். எனக்கு புத்திமதி சொல்வது என் மனசாட்சி. என் குல தர்மம் சொல்லும் அறிவுரைகளை கேட்டுத்தான் நான் காட்டில் இருக்கிறேன். நாட்டில் நிலவும் அநியாயங்களை எதிர்த்து போராட நாங்கள் நாட்டுக்குள் இருக்கலாகாது இளவரசே என்றாள் உணர்ச்சி ததும்பிய குரலில். நந்தினி பெருமூச்சு விட்டாள். சுலபமாய் சொல்லிவிட்டேன் பொன்னியின் செல்வா, ஆனால் அது கஷ்டமில்லாமல் இல்லை. ஒரு நாட்டின் சுதந்திரத்தின் பேரில் ஏற்பட்ட விருப்பத்தினால் இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்று நான் கனவிலும் கருதியதில்லை. காடு மேடெல்லாம் சுற்றி அலைந்து அநேக கஷ்டங்களையும் பட்டாயிற்று. உமது படையினரிடமிருந்து தப்பி ஓடி ஓடி கால்கள் கெடுத்து விட்டன. பசியும் தாகமும் எவ்வளவு கொடுமையானவை என்பதை காட்டில்தான் உணர்ந்தேன். பஞ்சணையில் புரண்டு புரண்டு தூக்கம் வராமல் தவித்த எனக்கு பசி மயக்கத்தில் தினந்தோறும் நல்ல உறக்கம் வருகிறது. துன்பம் என்பது போராடுகிறவர்களின் வாழ்க்கையில் சகஜம்தான். எனினும் உடல் வேதனைப்பட்ட போது என் மனம் வலிமை பெற்றது. நந்தினி விம்மலுக்கும் அழுகைக்கும் இடையே தட்டு தடுமாறி இதை சொல்லி முடிக்கும் முன்னே தன் செவிகளை பொத்தினார் பொன்னியின் செல்வர். கொடுமை தாயே, கொடுமை என முணுமுணுத்தார். இந்த நாட்டுக்கே அவள் மீது அனுதாபம் இல்லாமல் இருக்க அவளுக்கு மட்டும் அவள் நிலை கண்டு இதையும் வெடித்தது. அவளிடம் பொய் பேச வேண்டும், எதையும் மறைக்க வேண்டும் என்ற நோக்கமோ அணுவளவும் அவள் முகத்தில் காணப்படவில்லை. அவள் உடல், உள்ளம், இதயம் எல்லாம் அந்த போராட்டம்தான் என பொன்னியின் செல்வர் அறிந்தார். ஆனால் இப்படி ஒரு நாளும் நடைபெற முடியாத விஷயத்தை நினைத்து யாராவது வாழ்க்கையை வீணடித்துக் கொள்வார்களா? சோழரின் படைபலன் எங்கே?
காட்டில் பதுங்கி பதுங்கி ஒளிந்திருக்கும் பாண்டியரின் பலமெங்கே என்று நினைத்தார். இவனுக்கு தவறான தகவலை கொடுத்து பொய் நம்பிக்கை ஊட்டுகிறார்களா, இல்லை இவளுக்கு உண்மை தெரிந்தே தான் போராடுகிறாளா, புரியவில்லையே என்று பொன்னியின் செல்வர் குழம்பினார். நந்தினி மேலும் தொடர்ந்தாள், என் விதி என்னை எங்கெல்லாம் விட்டுச் செல்கிறதோ செல்லட்டும், அதன் இழுப்புக்கெல்லாம் செல்ல நானும் சுத்தமாயிருக்கிறேன். என் லட்சியம் அங்கிருக்கிறது. கடமையில் செய்யும் போது மற்ற அனைத்துக்கும் நாம் குருடாகி விடுகிறோம். இப்போது எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. அது தோல்வி அடைவதற்கு முன்னால் என் உடலில் இருந்து உயிர் பிரிந்து போயிருக்கும். அதனால் அரண்மனை வாழ்வையும் அரச போகத்தையும் காட்டிலும் காட்டில் இருப்பதும் போர்க்களத்தில் இறப்பதும் கோடி மடங்கு பெரியது எனக்கு என்றார். அவள் மனமுவந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவள் வாயாலேயே சொல்ல கேட்ட பொன்னியின் செல்வருக்கு முதலில் அதிர்ச்சி. விதியின் விளையாட்டு மிகவும் விசித்திரமானது, வீரியம் கொண்டது. மகாநதியின் பெருவெள்ளத்தில் விழுந்துவிட்ட சிறு துரும்பு அதை எதிர்த்து முன்னேற முடியுமா என்ன? தானே அந்த ஜனக்கூட்டத்தில் முண்டி வருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டோம். இவள் எத்தனை போராட்டங்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற எண்ணுகிறாள் என்ற பிரமிப்பும் வந்தது. பொன்னியின் செல்வருக்கு நந்தினியின் போக்கு புரிந்தது. அவர்கள் ஓரிடத்தில் நிம்மதியாக காலந்தள்ள முடியாமல் வேட்டையாடப்படும் மிருகம் போல சர்வ ஜாக்கிரதையாய் எதிரியின் கண்களில் பட்டு விடாமல் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கவலையிலேயே அளவுக்கு மீறி வயதானது, இளமையிலேயே முதிர்ச்சி தழுவியது. நந்தினியை பார்க்க பார்க்க பொன்னியின் செல்வருக்கு மனம் உடைந்தது. இவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவரது தீவிர எண்ணம். ஆனால் யாரிடமிருந்து காப்பாற்றுவது? அவளோ யாருடைய விருப்பத்துக்காகவும் தான் காட்டில் இல்லை என்று அடித்துச் சொல்கிறாள். அவளிடமிருந்தே அவளை காப்பாற்ற வேண்டியதுதான். அவளுடைய புத்தியற்ற யோசனைகளிலிருந்தே அவளை காப்பாற்ற வேண்டும். இதுவரை கேட்காமல் இருந்த அந்த கேள்வியை அருள்மொழி கேட்டார். நீங்கள் என்னுடன் மாளிகைக்கு வந்து விடுங்களே. நந்தினி ஆச்சரியத்துடன், நான் அங்கு வந்து என்ன செய்வேன் என்றாள். எங்களுடன் ஒருவராய் வாழலாம் அல்லவா என்று சின்ன குழந்தைக்கு எடுத்துச் சொல்வது போல சொன்னார் இளவரசர். அவருடைய பேச்சு நந்தினிக்கு சிரிப்பை உண்டாக்கிற்று. முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது. பின்பு வாய்விட்டு சிரித்து விட்டார். நீங்கள் இப்படி சிரிப்பது எனக்கு சந்தோஷத்தை தந்தாலும் எனது கோரிக்கையின் நிராகரிப்பு அது என எனக்கு தோன்றுவதால் என் வேதனை அதிகரிக்கவே செய்கிறது என்றார் பொன்னியின் செல்வர். உமக்கு இத்தனை நாளும் என்னால் ஏற்பட்ட சங்கடம் எல்லாம் போதாதா என்றாள் நந்தினி. ஓமை ராணி என் குலத்துக்கு செய்திருக்கும் உதவிக்கு 100 ஜென்மம் எடுத்து நான் அவர்களுக்கு தொண்டு செய்தாலும் ஈடாகாது என்றார் இளவரசர். ஐயா, தங்களுடைய யோசனையை நினைத்தால்தான் அதிசயமா இருக்கிறது. சோழ குலத்தின் பரம வைரியான பாண்டியர் குழுவின் தலைவியை வந்து எங்களுடன் இருந்தபடி என்கிறீர். அதை எண்ணினால்தான் விந்தையிலும் விந்தையா இருக்கிறது. 100 போர்க்களம் கண்ட பின்னும் குழந்தையாகவே இருக்கிறீரே என்றுதான் சிரித்தேன். உலகெல்லாம் போற்றும் வீரரும் ராஜதந்திரியுமான உங்களுக்கு தோன்றுகிறதா நான் மீண்டும் தஞ்சைக்கு வந்து இருக்க முடியும் என்றாள். அருள்மொழியின் முகம் சுருங்கியது. என்னடா உளறுகிறாய் என்று கேட்காமல் கேட்கிறீர்கள். நீங்கள் மனதை வைத்தால் என்னால் அதை சாதித்து காட்ட முடியும் என்று உறுதியளித்தார். நான் அங்கு வந்து என்ன செய்வேன்? நான் அவ்வளவு வல்லமையுடன் அங்கிருக்கும் போதே பெண் பே என்றும் பதவிக்காலையும் பிசாசு என்ற பேச்சும் பராபரியாக என் காதில் விழாமல் போகவில்லை. நான் இன்று சோழ நாடு திரும்பினால் நாற்சந்தியில் என்னை கழுமரத்தில் ஏற்றுவார்கள். காட்டில் வாழ்வதால் அந்த ஒரு அவமானம் இல்லாமல் போயிற்று என்றாள் நந்தினி. அஞ்ச வேண்டாம் கோமுகளே, நீங்கள் இங்கே இருக்கும் போது உமக்கு ஆபத்து ஒன்றும் வராமல் நான் பாதுகாப்பது உறுதி. என்னை மீறியே எவரும் உமக்கு துன்பம் தர வேண்டும். இந்த ஊரில் தாங்கள் என் விருந்தாளியாக தங்கியிருக்கும் போது தங்களுக்கு அணுவளவும் தீங்கு நேராது என்று ஆணையிட்டு கூறுகிறேன் என்று உறுதியளித்தான் சோழன். கோமுகள் என்றா கூறினேன்? நான் ஏழை பிராமணன் குடிலில் வளர்ந்தவள் என்பதை மறந்துவிட்டீரா? ஆனால் ஒன்று, குழந்தை பிராயம் முதல் என்னை அன்பும் ஆதரவுமாய் அந்த குருக்களின் குடும்பத்தார் பேணி வளர்த்து வந்தார்கள். ஆனால் என் மனம் அதில் அமைதி பெறவில்லை. என்னுள் ஓடிய ரத்தம் அரச குல ரத்தம் என்று எனக்கு அன்று தெரியாது. என்றும் அந்த தகவலும் கிடைத்த போது என் குலம் காலம் காலமாய் கொண்ட வெறுப்பு வெறுப்புகளை நானும் கடைபிடித்தேன். சோழர்களை வெறுத்தேன். இன்று மீண்டும் என்னை வந்து உங்கள் குடும்பத்துடன் இணைய சொல்கிறேன். பொன்னியின் செல்வா, எதற்காக இந்த முயற்சி என்றாள். என் தமக்கையை பாதுகாக்கவும்
ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமைக்கவும் நான் செய்யும் முயற்சி என்றார் அவர். நந்தினியின் கண்ணில் நீர் வந்தாலும் தன்னை பொன்னியின் செல்வர் தமக்கை என்று கூறியதால் பாதிப்புக்கு உண்டாகாதவள் போல நடந்து கொண்டாள். நாம் பரம எதிரிகள், எப்படி தமக்கை தம்பி உறவு கொண்டாட முடியும் என்றாள். ஆனால் அவள் குரலில் உறுதி குறைந்து கொண்டே இருந்தது. உமது அன்னையை என் அன்னையாய் பாவிக்கிறேன், பின் நீங்கள் என் தமக்கைதானே என்றார் பொன்னியின் செல்வர். உமது அன்பில் என்னை கட்டி போடுகிறேன், என் கடமையை அவ்வப்போது நினைவூட்டியே நான் கட்டவிழ்த்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது என்றாள் நந்தினி. சற்று யோசித்துவிட்டு அறிவுரை கூறும் துணியில், பொன்னியின் செல்வரே, உறவு என்பது எல்லாரையும் பித்து பிடிக்க செய்யும் மந்திர வலை, இரும்பு கயிற்றில் பின்னிய சக்தி வாய்ந்த வலை. திபிங்கலம் சிக்கினால் கூட அதிலிருந்து வெளிவர இயலாது, அதில் நீரும் சிக்காதீர். இப்போது பாருங்கள், உமது குலத்தின் பரம எதிரியுடன் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை பிடித்து சங்கிலியால் பிணைத்து நாய் போல தெரு தெருவாய் இழுத்துச் செல்வதுதானே உமது குல தர்மம். அதை நீரும் செய்யவில்லை, அதுதான் உறவு. நீர் மட்டுமல்ல, என்னை பாருங்கள், எது என் எதிரியின் பிரதேசமோ அங்கேயே என்னை வர வைத்து விட்டது என் உறவு என்று விரக்தியாய் சிரித்தாள். அதை ஏன் நீங்கள் தெய்வ சங்கற்பமாய் எடுத்துக்கொள்ளக் கூடாது? சேர வேண்டிய இடம் வந்து சேர்ந்தாயிற்று என்று ஏன் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றார் இளவரசர். கெஞ்சினார், மன்றாடினார், முடியாதென்றாள். அவளது கடமையின் இரும்பு பிடியிலிருந்து அவளால் விடுபட முடியவில்லை போலும். ஐயா, யோசித்து பாருங்கள் கோமகனே, உமது குலத்துக்கும் எமது குலத்துக்கும் நெடுங்கால விரோதம். என்னோடு நீங்கள் பேசுவதே சோழ குலத்துக்கு நீர் செய்யும் துரோகம். நமது வழிகள் என்றோ பிரிந்து விட்டன, நாம் அதில் பயணிக்க வேண்டியதுதான். இது போல ஆங்காங்கே இரு சாலைகளும் சந்திக்கும் போது நலம் விசாரிப்போம். நீ நன்றாயிருக்கிறாயா? நான் நலமாய் இருக்கிறேன் என்று மனதார பேசிக் கொள்வோம். அதற்கு மேல் உறவாட எண்ணினால் அது நம் இருவரின் குலத்துக்கும் துரோகம் செய்கிறோம் என்றே பொருளாகும் என்றாள் நந்தினி. அவள் பேச பேச கேட்டுக்கொண்டு வந்த சோழனுக்கு இப்போது நெஞ்சு உருகிவிட்டது. தன்னுடைய கண்ணில் துளித்த கண்ணீரை துடைத்துக் கொண்டார். தாயே, யாருடைய நினைவாக கோயில் கட்டுகிறோமோ, யார் வாழ்க்கைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறோமோ, அவளுடைய மகள் நீங்கள் என்று இளவரசர் மீண்டும் தன் பக்கத்து நியாயத்தை கூற முயன்றார். ஆனால் பயனில்லை, அவளால் தாழவே முடியவில்லை. ஏன் என்னை இப்படி வதைக்கிறேன்? முதலில் உம்மை பார்க்கவே மனம் கோசியது எனக்கு. நான் எப்படி அங்கு வந்திருக்க முடியும்? உம்மோடெல்லாம் உறவா? நான் வரவில்லை. பழைய நடப்புகளை செப்பனிடுவதற்காகவும் நான் வரவில்லை. என்னை ஈர்த்தது அந்த கோயில் என்று சிங்கள நாச்சியார் கோயில் இருந்த பக்கம் விரலை நீட்டினாள். இருவருமாய் திரும்பி வெயிலில் மின்னிய அந்த கோபுர கலசத்தை கண்டனர். எதிரி நாட்டுக்கு என்னை கவர்ந்து இழுத்த அம்சம் என் தாய்க்கு ஒரு கோயில் என்பது என்ன ஒரு அற்புதம் என்று ஊரெங்கும் பேச்சு. என் தாய்க்காக எங்களால் ஒரு சுட்டு கண்ணீரை கூட சிந்த முடியவில்லை. ஒருவன் அவளுக்கு கோயிலே கட்டுகிறானா? உள்ளத்தை உருக்கிய அந்த நிகழ்ச்சியை தூரத்திலிருந்து பார்த்து பிரமிக்கலாம் என்றுதான் இங்கே வந்தேன். அந்த செய்தி என் செவிகளில் தீ துளிகளாய் இனித்தது. செய்தி கேட்டவுடன் தஞ்சையின் திக்கில் என் கால்கள் தாமாக நடந்தன. அந்த கும்பாபிஷேக விழா கோலகலங்களை என் விழிகள் விழுங்கி பேரானந்தமடைய வந்தேன். உமது வேடக்கார படையிடம் சிக்கிக் கொண்டால் என் கதி என்னவாகும் என்று தெரியும். எனக்கு மட்டுமல்ல, எங்கள் இயக்கத்துக்கு அது பேரிடியாய் இருக்கும். எனினும் வந்தேன் என்றார். ஆனால் ஒன்று, என்னை பிடித்து விடலாம் என சோழர் என்னை மாட்ட வைக்க செய்த திட்டம் இது என முதலில் எண்ணினேன். இங்கு வந்து பார்த்தால் என் கர்வம் சுக்க நூறாய் உடைந்தது. நான் இருப்பதையே அவர்கள் முழுக்க முழுக்க மறந்து விட்டார்கள் என்று தெரிந்தது. சூழ்ச்சியில் சிக்கிவிடக் கூடாது என்று தேவையில்லாமல் எச்சரிக்கையாய் இருந்தேன். நீரோ சூதுவாதற்ற அன்பினும் வலையை விரிக்கிறேன். இரண்டுமே எனக்கு அபாயகரமானவைதான் என்றாள் நந்தினி. அத்தியாயம் 54. சரித்திரத்தில் சந்தித்த பாதை. நந்தினியும் பொன்னியின் செல்வரும் மரத்தடியில் அமர்ந்தபடி பழகியதையெல்லாம் பேசினார்கள். விரக்தியாய் பேசிய நந்தினியை சமாதானப்படுத்திவிட வேண்டும் என்று பொன்னியின் செல்வர் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது டுமீல் டுமீல் என்று ஒரு சப்தம் கேட்க இருவரும் சப்தம் வந்த திசையில் திரும்பினார்கள். நந்தினி பரபரப்படைந்தாள். உயிருக்கு பயந்து காட்டில் வாழ்பவர் ஒவ்வொரு சப்தத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அலட்சியம், அந்த மெத்தனம்தான் வாழ்வுக்கும் சாவுக்கும் அவர்களுக்கு உள்ள வித்தியாசம். அதிலும் இது பகைவர் நாடு.
அவள் பரபரப்பை அறிந்த இளவரசர், ஒன்றுமில்லை, வான வேடிக்கை நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது என்றார். கூட்டத்தில் சிறியவர் பெரியவர், ஆண் பெண் என்று வேறுபாடின்றி எல்லோருமே ஹோ என்று உற்சாகமாக கத்தினார்கள். காலை வானில் இவ்வளவு நட்சத்திரங்களா என்று வானை பார்த்து வியந்தனர். இத்தகைய வான வேடிக்கையை வாழ்நாள் எல்லாம் இனி அவர்களால் பார்க்க இயலாது என்று தெரிந்து கொண்டு முழுமையாக ரசித்தனர். மரத்தடியில் இருந்த இருவரும் அதை பற்றி கவலை இல்லாமல் பேச்சை மீண்டும் தொடங்கினார்கள். பொன்னியின் செல்வர், நந்தினி தேவியாரே, என்னுடன் நிரந்தரமாக வாருங்கள் என்று நான் சொல்லவில்லை. சில நாள் இங்கே தங்கியிருந்து செல்லுங்கள் என்றுதானே கேட்கிறேன் என்றார். நந்தினி முடியாதென்பது போல தலையசைத்தாள். ஐயா, என்னால் இந்த சித்திரவதையை பொறுக்க முடியாது, நான் புறப்படுகிறேன் என்றாள். கோமுகளே, எவ்விதத்தில் நான் உங்களுடைய மன விருப்புக்கு பாத்திரமானேன்? அதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள் என்றார் இளவரசர். வெறுப்பெல்லாம் இல்லை, ராஜாளிக்கு குருவியின் மேல் என்ன வெறுப்பு? இல்லை, வேங்கைக்குத்தான் புள்ளிமானின் மீது என்ன பகை? உமது உள்ள போக்கும் என் உள்ள போக்கும் முற்றும் மாறானவை, அவை ஒத்து வரமாட்டா. பல ஆண்டு காலம் பகைவர்களின் நகரில் ஆனந்தமாய் சொத்து சுகத்துடன் வாழ்ந்துவிட்டேன். நிற்கதியாய் நிராதரவாய் இருக்கும் நான் என் நாட்டை காப்பாற்றவே என் மீதி நாட்களை செலவழிப்பேன். இப்போது கூட பிராயச்சித்தம் தேடி இங்கு வரவில்லை, செய்ததை நியாயப்படுத்தவும் வரவில்லை, வழிப்போக்கனாய் வந்தேன், அப்படியே செல்கிறேன் என்றாள். தன் தாயின் கோயிலை பார்க்க மட்டுமே வந்திருந்தாள். வேறு காரணங்களை கற்பித்து என்னை நானே ஏமாற்றிக் கொண்டேனே என்ற ஏமாற்றமும் இருந்தது பொன்னியின் செல்வருடைய மனதே. ஆனால் அவளது பிடிவாதம் நியாயமானது என்று பட்டது நேரம் செல்ல செல்ல. இச்சமயம் அங்கு யாரையும் பார்க்க எனக்கு விருப்பமில்லை என்றாள். நான் தான் உங்கள் அண்ணனின் கொலைக்கு காரணம் என்று அங்கு எல்லோரும் நினைக்கிறார்கள். அந்த கொலையை பற்றி பேச்செடுத்தவுடன் இருவரும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறினார்கள். ஏன் அந்த பேச்சை எடுத்தாள் நந்தினி என்று கூட நினைத்தார் பொன்னியின் செல்வர். அளவற்று நொந்த நந்தினியின் மனம் மேலும் துன்புறுவதை பொன்னியின் செல்வர் விரும்பவில்லை. பின்பு நந்தினியே பேசினாள். நான் கிளம்பும் முன் உமது அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்றாள். பழையதை பேச வேண்டாமே, நடந்து முடிந்த அந்த பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு என்று கெஞ்சாத குறையாக கேட்டார் பொன்னியின் செல்வர். நீங்கள் மறந்துவிட்டாலும் நான் மறப்பதற்கில்லை என்றாள் நந்தினி. நானும் மறக்கவில்லை நந்தினியாரே, பழையதை பற்றி பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள். இன்று கூட ஆதித்யனின் முடிவை பற்றி அநேக வதந்திகள் தினம் தினமும் கிளம்புகின்றன. பலரும் அதை தீர விசாரிக்க வேண்டும் என்று எங்களை வலியுறுத்துகிறார்கள். நான் கூடாது என்று சொல்லிவிட்டேன். அதில் உங்கள் பெயர் அடிபட்டாலும் படலாம் என்பதற்காக என்றார் பொன்னியின் செல்வர். நந்தினி குறுக்கிட்டு, ஆனால் அந்த ராட்சசி காட்டில் இருக்கிறாளே, அவள் செய்த வேலைதான் இது என்று எல்லோரும் இன்னும் பேசுகிறார்கள் அல்லவா? அந்த சம்பவராயன் மாளிகையில் 1000 ஆண் மகன்கள் சேர்ந்து சோழர்களுக்கு எதிராக சதி ஆலோசனை செய்தார்கள். ஆனால் எல்லா பழியும் என் தலையில் தான் விழுந்தது. ஆனால் கவலைப்படவில்லை நான். எந்த நேரத்தில் வீரபாண்டியரின் மரணத்தை என் கண்ணால் பார்த்தேனோ அதே நேரத்தில் என்னுடைய இதயத்திலிருந்து என் சொந்த பந்தம், பாசம் மட்டுமின்றி நியாயம், நீதி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டேன். அவை இருந்த இடத்தை விடுதலை வேட்கையும் சுதந்திர தாகமும் ஆக்கிரமித்துக் கொண்டன. நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான், அதை மட்டும் சொல்கிறேன். உமது அண்ணனை கொலை செய்ய சதி செய்தேன், மறுக்கவில்லை. ஆனால் அவரை கொன்ற கத்தி என் கையில் இருந்து புறப்படவில்லை என்றாள். தான் ஆதித்யனின் கொலையில் சம்பந்தப்பட்டிருந்ததால் அதை பற்றிய விசாரணையை தடுத்துவிட்டார் பொன்னியின் செல்வர் என்று நந்தினிக்கு ஒரு யூகத்தின் மூலம் தெரியும். அதையும் இப்போதே கேட்டு விளக்கம் பெற்றுவிடலாம் என்று எண்ணினாள். இத்தனை நாள் என் பிழையை பொறுத்திருந்தீர்கள், அது அவளுக்காகத்தானே என்று தன் தாயின் கோயில் இருந்த பக்கம் திரும்பினாள். பின்பு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். பொன்னியின் செல்வர் அதை மறுக்கவில்லை. ஊமை ராணி என் குலத்துக்கு செய்திருக்கும் உதவிக்கு 100 ஜென்மம் எடுத்து நான் அவர்களுக்கு தொண்டு செய்தாலும் ஈடாகாது என்றார். அவள் விம்மி ஓய்வதற்கு சிறிது நேரம் கொடுத்துவிட்டு பொன்னியின் செல்வர் மீண்டும் ஆரம்பித்தார். என் உயிரினும் மேலாக கருத வேண்டிய உங்களை எல்லாம் எதிரி என நினைக்க வைக்க காரணமாயிருக்கும் ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொள்வது விபரீதம் என சிந்தித்தேன். பின்பு உண்மையெல்லாம் வேட்டையாடும் வேலையும் என் தலையில் விழுந்திருக்கும். உடனே தீர்மானம் செய்துவிட்டேன். சோழ நாட்டு அரியாசனம் ஏறும் எண்ணத்தை விட்டுவிட்டேன். இன்று என் மனம் வகுத்த வழியையே பின்பற்றுகிறேன். தாயே,
இவ்வுலகில் முதலில் வந்தவர்தான் முதலில் செல்ல வேண்டும் என்று நியதி இல்லை. ஆனால் நான் இருக்கும் வரை அல்லது நீர் இருக்கும் வரை உமது பெயர் கெட நான் விடமாட்டேன் என்று உறுதியும் அளித்தார். தங்கள் வாக்குறுதி எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இது பெரும் பிழை அல்லவா? உமக்கும் கடமை இருக்கிறது என்று நினைவூட்டினாள் நந்தினி. எதிரியானாலும் ஒரே சத்திரிய ரத்தம் ஓடியதால் அவளுக்கு கவலை வந்தது போலும். வரும் வழியெல்லாம் மனம் பூரி படைந்த மாந்தர் இவனை பற்றி அடுக்கடுக்காக பேசியதெல்லாம் உண்மைதான் என்று உணர்ந்தாள். உமது பெரும் கருணைக்கு நான் இன்று பாத்திரமானேன். உமது பெரிய மனதை குறித்து நான் செவி வழியாக கேட்டுதான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அதனுடைய பூரண மகிமையையும் இன்றுதான் பார்த்தேன் என்றாள். பின்னர் சற்று அறிவுரை கூறினாள். மனிதரை மயக்கும் மாயக்கலை தெரிந்தவர்கள் நாம் இருவரும். யாரையும் நம் வசம் இழுத்துக் கொள்ளும் தன்மை உடையவர்கள். நான் சுய நிறைவோடு அதை பயன்படுத்தினேன். நீர் உம்மை அறியாமல் அதை செயல்படுத்துகிறேன். ஓராயிரம் ஆண்டு காலம் கழித்து என்னை மறக்கும் இந்த நாடு அப்போதும் உம்மை நினைவில் வைத்திருக்கும் என்று வாழ்த்தவும் செய்தார். திடுதிப்பென்று நந்தினியை பார்த்ததில் கும்பாபிஷேகமே மறந்து போனது பொன்னியின் செல்வருக்கு. இப்போது அவருக்கு பின்னால் நாதஸ்வரமும் மேளமும் எவ்வித பண்ணுக்கும் கட்டுப்படாமல் முழங்கியது கேட்டது. கும்பாபிஷேகம் முடிந்தது என இருவரும் அறிந்தனர். கோயில் விழா முடியப் போகிறது, தாங்களும் அதை பொருட்படுத்தவில்லையே என்றாள் நந்தினி. அவர்கள் எல்லாரும் ஒரு தெய்வத்தின் வாழ்வை கொண்டாடுகிறார்கள். அவர் வாரிசு நீங்கள். உம்மை விட இப்போது வேறு எதுவும் எனக்கு முக்கியமில்லை என்று பதிலளித்தான் கோமகன். தூரத்தில் மேள சத்தம் வானளாவியது. ஏக ஆரவாரங்களுக்கிடையில் கும்பாபிஷேகம் முடிந்திருந்தது. இனி கூட்டம் கலைந்துவிடும், இனி இங்கிருப்பது சரியல்ல என்று முடிவு கட்டினாள் நந்தினி. புறப்பட வேண்டிய சமயத்தில் தயங்கி தயங்கி நின்றாள். இந்த தயக்கம் விந்தையாக இருந்தது நந்தினிக்கு. ஒரு காலத்தில் சோழ அரச பரம்பரையைச் சேர்ந்த ஒவ்வொருவனையும் தன் கரத்தாலே கழுத்தை நெறித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணியவள் அவள். ஆனால் இன்று இவனை விட்டு பிரியவே மனம் வரவில்லையே என்று நினைத்தாள். அதற்கு மாறாக இவனிடம் இன்னும் எவ்வளவோ பேச வேண்டும் போல் இருந்தது. விடைபெற்று கிளம்ப வேண்டிய சமயம் வந்தபோது ஏக்கம் நிறைந்த குரலில் பொன்னியின் செல்வர், தங்களை சாந்தப்படுத்தி அழைத்து போகும் சக்தி எனக்கு இல்லையே, என்ன செய்வேன் என்று நான் தழுத்தழுக்க குரல் நடுங்க கூறினார். பாசமெனும் இரும்பு விலங்கு தன்னை கட்டி போடுகிறது என அறிந்த நந்தினி அதற்கு ஒரு முடிவு கட்டிவிட நினைத்தாள். பசையற்ற வறண்ட குரலில், இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் உமது மனதில் ஏறவே இல்லையா? மறுபடியும் மறுபடியும் அதையே குறிப்பிடுகிறீர்கள். அதைத்தான் நான் கைவிட்டு விட்டேன் என்று சொன்னேனே. என்னை உம்மோடு அழைத்து போகும்படி நினைக்காதீர். காவிரியில் ஒருமுறை ஓடிய நீர் ஓடியதுதான். தாயே, எதற்கும் ஒரு குதர்க்கம் பேசுவது என்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார் பொன்னியின் செல்வர். நந்தினியாரே, இன்னும் எவ்வளவு நாள்தான் காட்டில் கஷ்டப்படுவீர்கள்? எனக்கு அது எவ்வளவு துன்பம் அளிக்கிறது என்று வாய்ச்சொல்லில் விளக்க முடியாது. சரித்திரம் பூட்டிய சிறை கதவுகளை உடைத்துக் கொண்டு நாங்கள் வெளிவர வேண்டும். விதி என் குலத்துக்கு இட்ட கை விலங்குகளை தகர்த்தெறிய வேண்டும். ஒரு நல்ல நாள் வரட்டும், அதுவரையில் சமாளிப்பேன் என்றாள். ஆனால் நான் நினைத்ததெல்லாம் கைகூடினால் இந்த உலகம் மிகவும் அமைதியானதாய் ஆகிவிடும். அப்போது மீண்டும் வருகிறேன். உம்முடன் ஓரிரு வாரம் என்ன, வாழ்நாள் முழுவதும் தங்குகிறேன் என்றாள். தூரத்தில் கூட்டம் கலையத் தொடங்கியது. வெவ்வேறு இடங்களில் நகரத்தார்கள் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அத்திசைகளில் கூட்டம் நகரத் தொடங்கியது. நாளிகையாகிவிட்டது, நான் போய் வருகிறேன் என்று நந்தினி கிளம்பினாள். மனமில்லாமல் விடை கொடுத்தார் பொன்னியின் செல்வர். அதற்கு முன், உம்மை நான் மீண்டும் எங்கு வந்து பார்க்க முடியும் என்று கேட்டார். தம்பி, என் வாயை கிளறாதீர்கள், பின் பொய் பேசும் சந்தர்ப்பம் எழலாம் என்று சொல்லி புன்னகைத்தாள் நந்தினி. சிரித்து விட்டார் பொன்னியின் செல்வர். சரி, உம் இருப்பிடத்தை சொல்ல வேண்டாம். நீர் திரும்பிச் செல்வதையும் நான் தடுக்கவில்லை. ஆனால் என்னால் உமக்கு ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று மட்டும் யோசியுங்கள். அப்போது திரும்பி வாருங்கள், இல்லை செய்தி அனுப்புங்கள் என்றார் பொன்னியின் செல்வர். சரி என்பது போல தலையை அசைத்து கோட்டையின் தெற்கு வாயிலை நோக்கி நடந்தாள். முதலில் தடுமாறித்தான் நடந்தாள். வெகு நேரம் அமர்ந்திருந்தபடியால் கால்கள் மறத்து விட்டனவோ? இல்லை, தன் தாயின் கோயிலை விட்டு செல்கிறோமே என்று அவள் கால்கள் நடக்க மறுத்து விட்டனவோ? பின்பு சுதாரித்துக் கொண்டாள். ஊரின் எல்லையை எட்டிய போது நந்தினியின் நடையில் ஒரு மிடுக்கு தெரிந்தது. அவளது நோக்கங்களை இந்த சந்திப்பு அவளுக்கே தெள்ள தெளிவாக விளக்கியிருக்க வேண்டும். விடுவிடு என்று ஊர் எல்லையை நோக்கி நடந்தாள். வீதியில் திரும்பும் இடத்துக்கு வந்ததும்
நடை மெதுவாயிற்று. மீண்டும் ஒருமுறை தாயின் கோயிலை பார்க்கலாமா வேண்டாமா என்று நினைத்தாள் போலும். ஆனால் அவள் உடம்பு விரைப்பானது, வேகம் அதிகரித்தது. தஞ்சையை விட்டு வெளியேறினாள். அவள் சென்ற வழியையே பார்த்துக் கொண்டிருந்தார் பொன்னியின் செல்வர். அவள் ஒரு தெருவின் திருப்பத்தில் மறையும் வரை காத்திருந்து விட்டு அருள்மொழியும் திரும்ப நடந்தார். ஆனால் இப்போது நடந்ததெல்லாம் நனவா கனவா என்று அப்புறம்தான் சந்தேகப்பட்டுக் கொண்டே திரும்பி திரும்பி பார்த்தார். அவளுக்கு எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்தோமே, ஆயினும் பலன் கிட்டவில்லை. எவ்வளவு கெஞ்சினோமே, போகலாமா வேண்டாமா என்று அவள் மனதில் ஒரு எண்டளவுக்கும் ஒரு போராட்டம் நிகழவில்லையே என்று ஆதங்கம் கொண்டார். உண்மைதான், தனக்கென்று ஒரு தனி வழியை வகுத்துவிட்ட அவளுக்கு அதில் எப்படி குழப்பம் வரும்? எதிரி என்றாலும் அவளுள் ஓடிய சத்திரிய ரத்தம் நந்தினியை கண்டு பெருமைப்பட்டது. காட்டில் வாழ்ந்தபடி கடமையை நினைக்கிறாள். நந்தினி தேவியிடம் அவருடைய மதிப்பும் அபிமானமும் முன்னை விட பன்மடங்கு அதிகமாக விளங்கின. ஆனால் ஒன்று, இனி அவருடைய மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி அவள் பாவமாய் மரத்தடியில் கதறிய காட்சி வந்து கொண்டே இருக்கும். இவள் இடப்படுவது தன்னால் தான் என்ற குற்ற உணர்வு அவரை சுட்டது. அவர் மனம் அமைதி இழந்து தவித்தது. கண்ணிருத்தும் குருடனாகி விட்டோமே என்ற வருத்தம் மனதை உறுத்தியது. நமக்கு வேண்டியவர்களை புண்படுத்தக் கூடாது என்று எச்சரிக்கையாய் இருக்கும் போதே எத்தனை சோதனைகள் சேருகின்றன. நேர்மை நெறியாக வாழ நினைத்தாலும் முடியவில்லையே என்று மனம் தவித்தது. சில சமயங்களில் மிகவும் தேர்ச்சி பெற்ற மானிட மனமே தடுமாறி திண்டாடி போகிறது. பிறருடைய மதிப்பில் குன்றாதபடி அரசர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் மனம் சொல்லும் பாதையில் நடைபெற முடிவதில்லையே என்ற வருத்தம் அவரை தாக்கியது. இது என் வாழ்க்கை என்றாலும் எனக்கு விருப்பமில்லாத காரியங்களையே ஆதரிக்க வேண்டிய கட்டுப்பாடுகளில் சிக்கி தினம் தினம் சாகிறோமே என்று நினைத்தவுடன் மூச்சு முட்டியது. காட்டிலே ஒரு பெண், அதுவும் போராட்டத்தின் நடுவில் எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியும்? இவளை மீண்டும் பார்ப்போமா என அவர் மனம் பதை பதைத்தது. ஏன் நம்முடன் வந்து துளைக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள்? காட்டிலிருந்தே உங்களை எல்லாம் நான் ஜெயித்து காட்டுகிறேன் என்று தீர்மானமா? இல்லை, இங்கிருந்தவருக்கு தன்னால் ஏற்பட்ட கஷ்டங்களை எண்ணி வெட்கமா? என்ன காரணமோ மற்றவர்களுடன் ஒட்ட முடியாமல் காட்டில் காலம் கழிக்கிறார். ஊமை ராணிக்கு தான் பட்ட கடனை அடைக்காமல் போக போகிறோமா என்று பலவித எண்ணங்கள் கரையின் மீது கடல் அலைகள் போல அடுத்தடுத்து வந்து போதின. தூரத்தில் மேல சத்தமும் மக்கள் அரச குடும்பத்தையும் சோழ வம்சத்தையும் வாழ்த்திய முழக்கமும் கேட்டது. திரும்பும் போது பொன்னாடை கொண்டு தன் முகத்தை நன்றாய் மறைத்துக் கொண்டே நடந்தார். வெளிப்படையாக சென்றால் கூட்டம் சேரும். தேவையில்லாத கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். தமக்கை குந்தவை கேட்பார். வந்தியத்தேவர் சந்தேக பார்வை பார்ப்பார். முதலில் நந்தினியை சந்தித்ததில் மனபாரம் அதிகரித்திருந்தது. இதுவரை நடந்தவையெல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை கீழே அமுக்கியது போல ஒரு வலி. ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த அன்பினும் மாய வலையிலிருந்து விடுபட்டார். அதற்கு முக்கிய காரணம் தன் நாட்டு மக்களை பார்த்ததுதான். பொன்னியின் செல்வர் திரும்பும் போது கும்பாபிஷேகம் முடிந்து மக்கள் கரைந்து போய்க் கொண்டிருந்தார்கள். திருவிழாவை தரிசித்த கழிப்பில் மக்கள் ஆனந்தமாக சென்றார்கள். சோழ தேசத்தவரை கண்டவுடன் தன் தலையான கடமை நினைவுக்கு வந்தது பொன்னியின் செல்வருக்கு. இவர்கள் நிம்மதியும் நல்வாழ்வுமே முக்கியம். நம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஓரம் தள்ளிவிட வேண்டும் என்ற எண்ணம் பொன்னியின் செல்வருக்கு தோன்றியது. தேச பணிக்கு வருபவன் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எழும் லாப நஷ்டங்களை பார்க்கலாமா என்ற கேள்விகள் எழுந்தன. பொன்னியின் செல்வர் நினைத்துக் கொண்டார். பாடலுக்கு பண் போல அரசனுக்கு வீரம் அவசியம். அதுபோல விருப்பு வெறுப்பு என்ற நீர்த்துளிகள் ஒட்டாத தாமரை இலை போன்ற இதயமும் வேண்டும். 100 வருஷ காலமாக தம் முன்னோர்கள் பாடுபட்டு விஸ்தரித்த ராஜ்யத்தை விஜயாலய சோழரும் ஆதித்த சோழரும் மகா பராந்தக சக்கரவர்த்தியும் ஈழம் முதல் கோதாவரி வரையில் நிலைநாட்டிய சோழ மகாராஜ்யத்தை ஆழ்வதென்றால் சுலபமா? பலரின் பகையை சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. நமக்கு வேண்டியவருக்கே துன்பம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அரசு புரிய ஆசைப்படுகிறவர்கள் பகைவர்களையும் சதிகாரர்களையும் கொன்றுதான் ஆக வேண்டும். சக்கரவர்த்தியாய் இருந்து உலகை ஒரு குடை நிழலில் ஆழ பிறந்தவர்கள் பகை அரசர்களை விரட்டியெடுத்தி தீர வேண்டும். இதை பற்றி நமக்கு ஏன் இவ்வளவு கலக்கம்? புறா தவிர்ப்பதை பார்த்து ராஜாவிற்கு இரக்கம் வரலாமா? வந்தால் அதுவும் ஒரு புறாவாய் மாறிவிடும். அதற்கென ஒரு தர்மம் உண்டு அல்லவா? அவர் எண்ணத்தை எதிர்த்து அவருக்குள்ளே ஒரு குரல் கேட்டது. இப்போது பட்டம் பதவி உங்களுக்கு உயர்ந்ததாகிவிட்டது. மனசாட்சியை கால்களுக்கு அடியில் போட்டு நசுக்கிவிட்டு நடைபெற வேண்டியிருக்கிறது என்று அது சொன்னது. இல்லை இல்லை,
என்றது இன்னும் ஒரு மனம். நந்தினியை பார், காட்டில் கஷ்ட ஜீவனம் நடத்தியே படை திரட்டி உங்களை வெல்வேன் என்கிறாள். அவள் கடமையை நிறைவேற்றுவதில் அவ்வளவு தீவிரம் காட்டுகிறாள். நாம் ஏன் அப்படி இல்லை என்ற வெட்க உணர்வும் வந்தது. எது சரி எது தப்பு, ஆயிரம் கேள்விகள் இருந்தன. ஆனால் அவர் மனம் விடை ஏதும் அளிக்கவில்லை. இந்த சிக்கலை தீர்க்க வேறு வழி இருக்கிறதா என்று தனக்குத்தானே கேட்டார். அவர் மனக்கண் முன் நந்தினி வானுர ஓங்கி நின்றாள். ஆனால் அவள் எதிரிதான், அதில் சந்தேகமில்லை. பெண் என்பதற்காகவோ ஊமை ராணியின் மகள் என்பதற்காகவோ அவளிடம் பரிதாபம் காட்டுவது நம் குல தர்மத்துக்கு தகுந்ததல்ல. இன்னும் சற்று நேரம் அவளுடன் பேசியிருந்தால் நம் சுயநிலையை மறந்து ஏதேதோ வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருப்போம். சற்று முன் நந்தினியின் முன் தன் நாவிலே வந்த வார்த்தைகள் அவருக்கு வியப்பை அளித்தன. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? மனதின் ஓரத்தில் இருந்த சலனம் மெல்ல மெல்ல மறைய தொடங்கியது. ஒரு பெண்ணுக்கு இறங்கி கடமையை மறக்கலாமா? நேரம் செல்ல செல்ல அவள் மீதிருந்த இறக்கமெல்லாம் அணு அணுவாய் குறைந்து ஒன்றுமில்லாமல் போனது. உண்மை புலப்பட்டது. இது பெரிய மேடை, எல்லாரும் வேஷம் கட்டி நடிக்கிறோம். வேஷத்தை கலைத்தவுடன் அவள் யாரோ நான் யாரோ என்று போய்விட வேண்டும். அதை அவள் புரிந்து கொண்டாள். நாமும் இப்போது புரிந்து கொண்டோம். நமக்கென வகுக்கப்பட்ட பாதையில்தான் நாம் பயணிக்க வேண்டும். நந்தினிக்கும் அப்படித்தான். வழிகள் எங்காவது சந்தித்தால் மட்டுமே பேசி நலம் விசாரிக்க வேண்டும், அல்லது ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும். அது அந்த வழிகள் சந்திக்கும் போது நிலவும் சரித்திரத்தின் சூழ்நிலையை பொறுத்தது என்று முடிவு செய்தார் பொன்னியின் செல்வர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.